பேரன்றுமிக்க சொந்தங்களே, இந்த மகத்தான தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற மற்றும் அடையாள மீட்பு மாநாட்டிற்கு நமது ஒப்பற்ற தலைவர் சமூக போராளி நமது மாமன்னர் இந்த சிறப்பான கூட்டத்திற்கு தலைமையேற்க நான் ஐயா அவர்களை முன்மொழிகிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். உறவுகளே, இந்த மாநாட்டின் முதல் நிகழ்ச்சியாக வரவேற்புரையை நெல்லை முத்து அவர்கள் உரையாற்றுவார். இந்த உறவுகளே, உங்கள் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பார்க்கின்ற பொழுது பட்டியலை விட்டு வெளியேறிவிட்டோமோ என்று தோன்றுகிறது. இது வெற்றி மாடாடு போடு எங்களுக்கு தோன்றுகிறது. எனவே இந்த மாநாட்டினுடைய இங்கே வருகை தந்திருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதேபோன்று உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், அவ்வளவு பேர்களையும் இந்த மாநாட்டின் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதேபோன்று இதற்கு ஆதரவளித்த அனைத்து சிறு சில இனக்குழுக்களாக இருக்கின்ற அனைத்து இதை ஆதரவு தெரிவிக்கின்ற பிற குழுக்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்னும் இந்த விழாவிற்காக சிறப்பிக்க வருகை தரவிருக்கின்றக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒட்டுமொத்தத்திலே இந்த விடுதலை போரிலே நமக்கான சுதந்திர போரிலே பங்கெடுக்கக்கூடிய உங்களெல்லாம் நீங்கள் வரலாற்றிலே இடம்பெற இருக்கிறீர்கள். எனவே ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதற்கு நேரமின்மையால் உங்கள் அனைவரையும் வருக வருக என இந்த மாநாட்டினுடைய விழா ஏற்பாட்டுகள் சேர்க்க வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த மாநாட்டு நிகழ்வுக்கு முன்னிலை வகித்திருக்கும் அன்பு அண்ணன் டாக்டர் அன்பனகன் அவர்களை மாநாட்டை விளக்கி பேசுமாறு அழைக்கின்றேன். இந்த மாபெரும் மாநாட்டிற்கு தலைமையேற்கும் டாக்டர் ஐயா அவர்களே, இளவல் ஷியாம் அவர்களே, அண்ணன் செல்ல அருமையாக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஐயர் வி கே ஐயர் அவர்களே, அன்புக்குரிய எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு தளராமல் எங்களோடு துணை நிற்கின்ற செல்லத்துறை ஐயா அவர்களே, இன்னும் இந்த மாநாட்டை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் எனக்கு முன்மொழிய வாய்ப்பு அளித்த முன்னிலை வகிக்க வாய்ப்பளித்த டாக்டர் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி, ஆற்றின் கரையும் அரசறிய வீட்டிருந்த வாழ்வும் விழுமன்றோ, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வோருக்கு ஒப்பிலை கண்ணீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பார்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்பார்கள். உழுவோர் உலகத்தோர்க்கு ஆணி என்பார்கள். இந்த உழவை சங்ககாலம் தொட்டு தமிழகத்திலே செய்து வருகின்ற உண்மை வேளாண்குடி, மூத்த வேளாண்குடி, எந்த இழிவை உலகுக்கு உணவளித்த உண்மைக்குடி, தமிழ்குடி, பெருங்குடி, இந்த வேளாண்குடி மள்ளர்குடி பள்ளர்குடியாக இழிவாக்கப்பட்ட பின்பும் தன்னுடைய போராட்ட குணத்தால் டாக்டர் ஐயாவுக்கு முன்பு தற்காப்பு நிலையிலேயே இருந்த நம் நிலை டாக்டர் ஐயா வரவிற்கு பின்பு தாக்குதல் நிலையை அடைந்தோம் என்ற உண்மையை இங்கு இருக்க அத்தனை பேரும் மனப்பூர்வமாக உள்ளபூர்வமாக உணர வேண்டும். நாம் தற்காப்பு நிலையில் இருந்ததை
தாக்குதல் நிலைக்கு ஒரு கட்டத்திற்கு மாற்றிய மாபெரும் யுத்த தந்திர போராளி எம் ஐயா அவர்கள் தலைமையிலே இந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் வந்திருக்கிறோம். அடுத்த கட்ட நகர்வு என்பது ஒரு தேக்க நிலையில் இருந்து நாம் மீண்டு வந்திருக்கிறோம். 70 ஆண்டு காலம் இடஒதுக்கீடு என்ற சலுகை ஒன்றை உரிமை என்ற ஒரு தவறான வாதத்தால் நாம் இழிவித்தால் சுமந்து வந்திருக்கிறோம் என்ற எடுத்து காட்டி இந்த தேக்க நிலையை உடைத்து ஒரு டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்று சொல்லக்கூடிய கடந்து வர வேண்டும். நடந்து கொண்டிருக்க வேண்டுமே, நிற்கக்கூடாது, ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆறு என்றால் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், மக்கள் என்றால் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நிலைப்படுத்தக்கூடாது, நிலைப்பட்டால் அது தேக்க நிலை, வளர்வுக்கு முடியாது என்ற உண்மையை, விஞ்ஞானத்தை, அறிவியலை நம் மக்களுக்கு எடுத்துரைக்கும் டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையிலே இந்த இடம் இழிநிலையிலிருந்து விடுவேன். ஆம், யாரோ யார் யாரோ அனுபவிக்கின்ற இழிவை நாம் ஏன் சுமக்க வேண்டும்? ஒவ்வொரு ஒரு பூனை இனத்தில் புலி இருக்கிறது, வேங்கை இருக்கிறது, சிறுத்தையெல்லாம் இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் தன்னை காத்துக்கொள்ள அரசே அதற்கு பாதுகாப்பளிக்கிறது. ஏன் இன மானமிக்க, போராட்ட குணமிக்க, வரலாறு மிக்க, இலக்கியம் மிக்க இந்த இனத்தை நாம் ஏன் பாதுகாத்துக் கொள்ளக்கூடாது என்று உணர்ச்சி பூர்வமாக, உள்ளபூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக மக்களை அணிதிரட்டி இன்று முன்னிலை இருக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் கூறி ஐயா பின்னால் தொடர்ந்து பயணிப்போம். 40 ஆண்டு நட்பு உறவு இன்னும் இறுதி வரை நிற்கும். அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லவும் நாங்கள் துணை நிற்போம். டாக்டர் இளவல் சியாமவர்களும் மட்டுமல்ல, இன்னும் அந்த குடும்பத்தில் முழுவதுமே இந்த சமூகத்திற்காக நிற்கிறார்கள். ஆகவே அவர்கள் கையை வலுப்படுத்துவோம், நாம் எல்லாம் அவருக்கு துணை நிற்போம் என்று கூறி எனக்கு முன்னிலைப்படுத்தி இவ்வளவு நீண்ட நேரம் பேச வாய்ப்படுத்த நன்றி கூறி அடுத்து பேசுவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டுகிறேன். வணக்கம், நன்றி. அடுத்தபடியாக சங்கர் குரு அவர்களை அழைக்கின்றேன். சங்கர் குருவர்களை பேச அழைக்கின்றேன். பேர் அன்பு கொண்ட தேவேந்திர குல வேளாளர் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இப்பொன்னான நேரத்தில் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான தருணத்தில் இச்சமூகத்தின் தேவை உணர்ந்து பட்டியல் வெளியேற்றம் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கோரிக்கையை மல்லர்குடி உறவுகளிடத்தில் கனப்பொது பொழுதில் பரவலாக்கி அதை வெற்றி விளிம்புக்கு கொண்டு சேர்த்த மருத்துவர் ஐயா அவர்களை வணங்குகிறேன். ஒரு பொழுதும் கூட ஓய்வில்லாது தொடர்ச்சியாக அவர் இந்த தேதியை அறிவித்த பின் ஐயா பேராசிரியர் அவர்கள், ஐயா செல்லதுரை அவர்கள், இன்னும் மற்றும் பலர் அனைவருமே, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுமே, எனக்கு தெரியும் பலர் ஒரு நாள் கூட நிம்மதியாக உறங்கியதில்லை, தொடர்ந்து மிக கடினமான இப்பணியை செய்தார்கள். அவர்கள் அனைவரையும் அவர்கள் பொறுப்பாதம் தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், எதிர்கால தலைமுறைக்கான தேவை இதுவென்று உணர்ந்து இந்த குறுகிய காலத்தில் இம்மாபெரும் மாநாட்டினை, எழுச்சிமிக்க ஒரு கூட்டத்தை இங்கே கூட்டியிருக்கிற பெருமை அவர்களை சாரும் என்றால் அது மிகையாகாது. பல மேடைகளில் பலர் பேசுவார்கள், இது வரலாற்று சிறப்பு மிக்க மேடை, அனைவரும் வாயளவிற்கு பேசுகின்ற அந்த வரலாற்று சிறப்பு மிக்க மேடை என்கிற வார்த்தைக்கு உரிய அர்த்தம் இந்த மேடைதான் என்பது உண்மை. உண்மையில் பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இல்லை, பல்லாயிரக்கணக்கான யுகங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இவ்வினத்தின் மேடையே வரலாற்று சிறப்பு மிக்க மேடை. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க மேடையை ஒரு குறுகிய காலத்தில் எப்படி ஏற்படுத்த முடியும்? அனைவருக்குள்ளும் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த நெருப்பில் சரியான நேரத்தில் எரிபொருள் நிட்டு அனைவரின் உணர்வுகளை தூண்டிவிட்ட அந்த மாபெரும் சக்தி, அந்த மாபெரும் ஆளுமை மருத்துவர் ஐயாவை தவிர வேறு யாருக்கும் இருப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்பில்லை. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதூவும் விட்டேமின் பார்க்கும் நிலை என்கிற குறள் அனைவரும் படித்திருப்போம். அந்த குறள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்பு ஓர் உழவுகுடி தனது உழவு பணியை
ஒரு புறம் வைத்துவிட்டு தங்களுக்கான நிலம் பறிபோகிறது, தங்களுக்கான உரிமை பறிபோகிறது என்கிற சுய எழுச்சியில் ஆட்சி அதிகாரங்களை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டால் இங்கே இருக்கின்ற தீய புல் பூண்டுகள் கூட மிஞ்சாது என்கிற அர்த்தமுள்ள அந்த குரலுக்கு சொந்தக்காரர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். இன்று அத்தகைய சிறப்புமிக்க ஓர் நகர்விற்கு அதிகாரத்தை, சொந்த நிலத்தை, சொந்த நமக்கான உரிமையை, உரிமை அல்ல, இயல்பாகவே நம்முடைய பொருள் பிறரிடத்தில் இருந்தால் எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குமோ அவ்வளவு வலியும் வேதனையும் கடந்த 100 ஆண்டுகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பல வரலாற்று சிறப்புகள் இருந்தாலும் கூட தொடர்ந்து பல பெரிய அறிஞர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் கூறுவார்கள், எதிர்கால தலைமுறைக்கான அரசியல் துவக்கமாக இந்த பட்டியல் வெளியேற்றம் அமையும் என்று பலமுறை மருத்துவர் ஐயா குறிப்பிட்டிருக்கிறார்கள். பட்டியல் என்பது திட்டமிட்டே நம்மை ஒடுக்குவதற்காகவும் ஓர் உளவியல் சிக்கலை ஏற்படுத்துவதற்காகவுமே திட்டமிட்டு வரையறுக்கப்பட்டு அதில் திட்டமிட்டு நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். யாதொரு வாழ்வியல் தொடர்பும் இல்லாத சக உறவுகள் பட்டியலில் இருக்கிறார்கள். நாம் ஏன் இவ்வளவு வெகுண்டல வேண்டும்? நாம் ஏன் இந்த பட்டியல் வேண்டாம் என்று ஒரு கணத்தில் உதறித்தள்ள வேண்டும்? காரணம் இருக்கிறது. இயல்பாகவே நமது இரத்தத்தில் அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த இழிவுக்கான குறியீடு அறவே இல்லை. அதுவே நிதர்சனமான உண்மை என்பதால் இந்த பேரெழுச்சி. இந்த மாநாடு வெற்றி கண்டது போல அனைவரின் முகமும் பிரகாசமாக இருக்கிறது. நிச்சயம் மாநாடு மட்டுமல்ல, கோரிக்கையும் வெற்றி கண்டதாகிவிட்டதாகவே எண்ணுவோம். காரணம், இதை முன்னெடுத்து செல்வது நமது சமூகத்தின் ஆசிரியர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதால் நிச்சயமாக இந்த கோரிக்கை மிக விரைவில் வெல்லும். எவ்வாறு ஒரு உளவியல் பட்டியலிலிருந்து வெளியேறினால் முன்னேறிவிடலாமா? ஓர் வார்த்தை பல வரலாறுகளை உருவாக்கிய வரலாறுகள் இம்மண்ணில் இருக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங் யாவரும் அறிவோம். தன் தந்தையுடன் வெள்ளையர்களின் ஆதிக்கம் வெகு நிறைந்த பகுதிகளில் உலாவும் பொழுது வெள்ளை பலூன்கள் பறந்து கொண்டிருக்கிறது. மார்ட்டின் லூதர் கிங் கேட்கிறார், அனைத்தும் வெள்ளை பலூன்களாக இருக்கிறதே, ஏன் கருப்பு நிற பலூன்கள் பறக்காதா என்று. அந்த பலூன் விற்பவர் சொல்கிறார், காற்று ஊதி சரியான திசையில் விட்டால் பறக்கும் என்கிறார். அப்பொழுது அவர் மூளையில் பொறிதட்டுகிறது, ஆக நாம் நமது பணியை செய்யாதாலேயே இன்று வெள்ளை நிறத்தவர்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்று அன்று துவங்கிய பணி அந்த வெள்ளை நிறத்திற்கு தலைமை ஏற்கும் அளவிற்கு அவரை வளர்த்தெடுத்தது. அதுபோல ஓர் வார்த்தை உருவாக்கிய வரலாறுகள், நாம் ஆக மொத்த வரலாறுகளுக்கு சொந்தக்காரர்கள். தொடர்ந்து பல்வேறு கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அத்துணை அரசியல் கட்சிகளுக்கும் பில்லர்களாக விளங்கிய இந்த பல்லர் சமுதாயம் முதன்முறையாக தனக்கான சுய அரசியலை புரிந்து கொண்டு, தனக்கான தேவை எதுவென்று புரிந்து கொண்டு இவ்விடத்தில் வருகை தந்திருக்கிறது. நிச்சயமாக இந்த எழுச்சி கூடிய விரைவில் நம்மை அதிகார மையத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் துளியேனும் மாற்றமில்லை. காரணம், இவ்நிலத்தில் ஒரு தூய, ஒரு கசப்பற்ற, ஓர் ஆட்சி அதிகாரத்தை காழ்ப்புணர்வு இல்லாமல் கொடுக்கக்கூடிய தகுதி இந்த உழவு குடிகளுக்கு மட்டுமே இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. நிச்சயமாக ஒரு நாள் அல்ல, வெகு விரைவில் அது நடக்கும். தொடர்ச்சியாக பல்வேறு கொள்கைகளை நாம் சுமந்தாகிவிட்டது. ஒன்றியம், தேசியம், வழிவழியாக இன்று தலித்தியம் வரை அத்துணை கொள்கைகளும், இறுதியாக இன்று தமிழ் தேசியம். இதுவும் நமது வரலாற்றுகளை பொதுமைப்படுத்தவே ஆயத்தமாக முன்னின்று பணி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நமது இளையோர்கள் நன்கு அறிவார்கள். ஆக சிறந்த பெருமைகள் யாவும் தமிழர்களின் பெருமையாகவும், வீழ்ச்சிகளும் தாழ்ச்சிகளும் மட்டுமே தேவேந்திர குல வேளாளர்களின் சுய வீழ்ச்சியாகவும் கணக்கிடப்படும் இந்த போலி அரசியல் கொள்கைகளில் சோரம் போய்விடாமல் நமக்கான முன்னேற்றம் அல்ல, ஒட்டுமொத்த இன்று ஐயா சொல்வர் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய இந்த கோரிக்கை அப்படின்னு. உண்மை, ஒரு சமூகம் தனக்கான சலுகைகளை விட எனக்கான வரலாற்று பெருமிதமே முக்கியம் என்று தன்னெழுச்சியாக வட மாவட்டத்தில் ஆக சொற்பமே குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு நிகராக அரங்கம் நிரம்பி வழிகிறது. இது வெற்று உணர்ச்சியால் கூடிய கூட்டம் அல்ல என்பதை நிச்சயம்
புரிந்தவருக்கு புரியும். வெகு விரைவில் பட்டியல் வெளியேற்றம் என்கிற உயர்ந்த கோரிக்கையை வென்றெடுத்து அதன் பிறகு நமக்கான அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்கால தலைமுறைக்கு இருப்பதால் பட்டியல் வெளியேற்றம் என்பது வெறும் வார்த்தையல்ல, எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை என்று தங்களது மனதில் ஆழ பதிய கொள்ள வேண்டும். நமது போராட்டங்கள் நிச்சயம் வீண் போகாது. நமது இந்த செலவு கூட எதிர்கால தலைமுறையில் நம் சமூகத்திற்கான அதிகாரத்தை வென்றெடுக்கக்கூடிய முதலீடாக மனதில் கருதி தொடர்ச்சியாக இக்கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை அயராது ஓயாது பாடுபட வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருப்பதால் தொடர்ந்து போராடுவோம். கோரிக்கை வெள்ளுமறை, கோரிக்கையை வென்றெடுத்த பிறகு இந்த நிலத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அது உணர்ந்து அடுத்த கட்ட பணியை செய்வோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி சங்கர் குரு அவர்களுக்கு நன்றி. அடுத்து புதிய தமிழகம் கட்சியின் திருச்சி மாவட்ட அமைப்பு செயலாளர் திரு ஐயப்பன் அவர்களை அழைக்கின்றேன். நான் தலித்தல்ல, நான் தாழ்த்தப்பட்டவன் அல்ல, நான் ஹரிஜனன் அல்ல, நான் தேவேந்திர குல வேளாளர், சமூகத்தை சார்ந்தவன். வரலாற்று மிக்க இந்த மாநாட்டின் தலைவர், நவநாகரிய அரசியல் அறிஞர், தன் ஓரவெளி பார்வையால் இந்த உலகத்தை அளந்து விடுகிற விந்தையாளன், தேவேந்திரகுல மக்களுக்காக கொங்கு மண்டலம் தந்த கொள்கை காவலர் டாக்டர் ஐயாவை வணங்கி என் உறவுகளே, தேவேந்திரகுல அடையாள மீட்பை பற்றி இங்குள்ள பெரியவர்கள் இருக்கிறார்கள், தலைவர் அவர்கள் விரிவாக இங்கே பேசுவார். அதனால நான் இந்த பேச்சை குறைச்சிக்கிட்டு ஒன்று மட்டும் என் உறவுகளை தெரிஞ்சுக்கங்க. இந்த சமூகத்துக்கு யார் நல்லது செய்கிறா, யார் கெட்டது செய்கிறான்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதன் அடிப்படையில் உங்கள் பயணத்தை தொடங்குங்க. நல்லவர் லட்சியம், வெல்வது நிச்சயம். நாளை நமது, வெற்றி நமது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஐயப்பன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக திரு விஜய ரங்கநாத் அவர்களை பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை வேளையில் தலைநகரில் நம்மளை கூட வைத்து நான் இருக்கிறேன், உங்களுடன் நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று கூறி கொங்கு நாட்டு சிங்கம், என் குல தங்கம், கிருஷ்ணசாமி என்றால் ஆளுமை, கே கே என்றால் மாஸ், உன்னை தாண்டிய சமூகம் இல்லை, உன்னை தாண்டிய அரசியலும் இல்லை என்று முழக்கமிட்டுக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் எனது தெய்வம், எங்கள் தலைவர் ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இன்னைக்கு நாம இப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்காக இங்க உட்கார்ந்திருக்கிற இந்த கூட்டத்தை, இந்த சமூகத்தை இங்க வந்து நம்மளை உட்கார வச்சு ஒரு மாற்றத்தை நோக்கி நகர வச்சிருக்கார். குடும்பர் என்ற பேரு இந்த உலகை ஆண்டவன், இந்த குடும்பம் தான் இந்த உலக ஆண்டவன், இந்த குடும்பம் இல்லைன்னா இந்த உலகம் ஆட்சி செய்ய எவனுமே இல்லை. இந்தியாவில் இருந்து தமிழகத்தின் கடைக்கோடியிலிருந்து இந்தியாவின் வடகோடி வரையும் நாம் தான் ஆட்சி செஞ்சுருக்கோம். அத்தனையும் பழனி செப்பேட்டில் எழுதியிருக்கிறான். 12,000 கோத்திரங்களாக நாம் ஆட்சி செஞ்சுருக்கிறோம். அன்னை மீனாட்சியும் குடும்பச்சியே என்றும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தான் நமக்கு இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் முதல் மரியாதை கொடுக்குறான். இல்லைன்னா கொடுக்க மாட்டான். ஒரு சாதாரண ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு எப்படிறா மீனாட்சி கோயிலுக்கு முதல்வராக கொடுப்பீங்க? யாரை ஏமாத்துறீங்க? நான் தாழ்ந்தவன் என்று எதுக்கு யாரை ஏமாற்றி எங்களை அரசியல் செய்கிறீர்கள்? இனி இது நடக்காது. இனி நாங்கள் எழுச்சி மிக்க சமூகமாக, போற்றும் உலகம் போற்றும் சமூகமாக மாறியே தீருவோம். அரசியலில் எங்களின்
ஆதரவு இல்லாமல் இனி ஒரு பயன் கால் வைக்க முடியாது என்று உண்மையாகவே சத்தியமாகவே கூறுகிறோம். இனிமேல் எங்களை தாண்டி அரசியல் உங்களால் செய்ய முடியுமா? முடியாது. நானும் அண்ணன் பேராசிரியர் பேச்சுமுத்தவர்களும் எங்களை வந்து ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்க மதுரைக்கு மாநாட்டுக்கு போ வாங்க ஏதோ பட்டியல் இல்லையற்ற சம்மந்தமாக பேசலாம் வான்னு கூட்டிகிட்டு போனாங்க. சேர்ந்து போய் பேசணும், எவனோ வந்து பேசுனா கைய கையன் கத்திட்டு வந்தான். கடைசியில் ஒருத்தன் சொன்னான், இல்லை செப்டம்பர் அக்டோபர் ஆறில் முன்னாடி நம்ம ஒரு மீட்டிங் ஒப்பமாலான்னு சொன்னான். அப்போ ஒருத்தன் சொன்னான், இல்லை டாக்டரு சாதாரண ஆளுகள் இன்றைக்கி இருக்கிற கிரிக்கெட் டீமில் தோனி மாதிரி இந்த பக்கம்ருந்து போட்டு பந்து அடித்தாலும் அடிப்பார், அந்த பக்கம்ருந்து போட்டால் அடிப்பார், நீ எந்த பக்கம்ருந்து போட்டால் அடிப்பாடுறா அப்படிப்பட்ட ஆடுறா அப்படின்னா உண்மை. நீ எங்க இருந்து வேணா அடி, திராவிடம் நீ அடிக்கிற, கம்யூனிசம் நீ அடிக்கிற, தலித்தியம் நீ அடிக்கிற, இத்தனை பேருக்கு ஒரே கேப்டன், ஒரே ஆள், ஒரே மாஸ் அடிப்பாடுறா. உங்களை எல்லாரையும் திருப்பி அடிப்பார், திருப்பி அடிச்சு சமூகத்தை திருப்பி கொண்டு வந்து எங்களிடம் கொடுப்பாரா? இனி எங்களை தாண்டி அரசியல் நீங்க செய்து முடிக்கும் சாத்தியக்கூறுகள் எங்கேயுமே கிடையாது. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களா? நாங்கள் ஹரிஜனர்களா? என்ன உங்கள் போக்கு? யாரை ஏமாத்துகிற மாதிரி செஞ்சிட்ருக்கிறீங்க? இன்றைய பண்பாடு கலாச்சாரம் அனைத்தும் எங்கிட்ட இருக்குது. 436 கோயிலில் முதல் மரியாதை வாங்கியிருக்கிறேன். கட்டின வந்தாயா வீட்டில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க முடியும்? இன்றைக்கி மேடை அமைச்சனால தான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. அப்போ கட்டி வச்சுருக்கிறேன் என் தாத்தே முப்பாட்டெல்லாம் கிருக்க, நீ எனக்கு சும்மா வேயா கொடுக்குற, எனக்கு சும்மா கொடுத்துட்ருக்கு எல்லாத்தையும். என்னை ஏமாற்றி என்னை மடக்கி திராவிடம்ங்கிற அந்த மதிகட்ட விஷயத்தையின் மவளைக்கல் ஏற்றி வச்சு என்னையே என்னை யாருன்னு கேட்க வச்ச வந்தான். நீ கடவுளையே கடவுள் இல்லை என்று சொல்ல வைத்தான்டாய் திராவிட கட்சிக்காரர்கள். திராவிட கட்சியை நாம் ஒழிக்கும் வரை நம்மால் அடுத்தவர்களுக்கு போகவே முடியாது. உண்மை உண்மையும் என்ன கேட்டால், போன செப்டம்பர் 16 எலெக்ஷனில் வந்து கிருஷ்ணராயன் தொகுதியில் நிற்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், எப்பா இந்த தொகுதியில் நமக்கு சரி வராது, இந்த மாதிரி ஜாதி அரசியலுங்கிறது கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன் அப்படி கேட்குறீங்க? இவங்க உணர்ச்சி இல்லாத பசங்கப்பா, எப்போ பார்த்தாலும் திராவிட கட்சிகள் அவன் என்ன கூப்பிட்றானோ அப்படி தான் போவான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் 45,000 ஓட்டு வாங்கினேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு எப்படி இப்படி ஒரு பெரிய பெரிய ஒரு மாஸ் ஓட்டு கிடச்சிருக்கு அப்படின்னா, அந்த மாஸ் அந்த ஓட்டு கிடைச்சது இந்த தலைவருக்காக, இவருக்காக. ஜாதியம் தாண்டிய ஓட்டுகள், நிஜமாக உண்மையாக ஜாதியம் தாண்டிய ஓட்டுகள். என்னை கூட்டு ஒரு பயம் கேட்டேன், ஏனே நம்ம தலைவர் ஒரு 50 ரூபா கொடுத்தோம் ஜெயிச்சிருப்பார்ல, காசு காடா ஒரு நாள், அந்த ஒரு நாள் 50 ரூபாய்க்கு நீ வந்து இந்த சமூகத்தை வித்துட்டியே, ஒரே ஒரு 50 ரூபா நாளைக்கு காலில் தீர்ந்து போயிடும் நமக்கு. வெறும் 50 ரூபா 200 ரூபா காசுக்கு சமூகத்துக்கு வித்துட்டான். இப்படி ஒரு மாற்றத்தை இனிமேல் செய்யாமல் நாம் அரசியலில் மிகப்பெரிய இடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி நமதோட ஆளுமையை கிட்டத்தட்ட 15 MP தொகுதியில் நம்ம தான் மாஸ், உண்மையாக தான். அப்படி பார்த்தா 100-105 சீட் நம்ம எடுக்கணும். அப்படிப்பட்ட நம்ம சமூகத்தை ஏமாற்றி இன்றைக்கி இந்த திராவிட கட்சிகளும் சரி, கம்யூனிஸ்டும் தலித்தும் இப்படிப்பட்ட எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணி நம்மளை வந்து கீழே தள்ளிட்டான். நம்ம ஏதோ எஸ்சிக்கு நமக்கு ஏதோ சுலபமாக கொடுக்குற மாதிரி, நம்ம எஸ்சி சீட்டு அது என்ன சொன்னார், ஐயா வந்து பார்க்க மாட்டேங்கிறார், உட்கார மாட்டேங்கிறார். ஏன்னா நீ போய் எங்கே அறிவாளத்துக்கு போவான், எஸ்சி பூரா வரிசையாக உட்காரம்பா. எப்போ நீங்களாரு, நாங்கள்லாம் எஸ்சி கேண்டிடேட், ஏ உங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லி வச்சு போங்கடா, இப்படி தான் சொல்லுவான் அறிவாளத்தில். இதுதான் சொல்லிட்டு இருக்கிறான், யாருக்கு சொல்கிற, யாரையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான் அறிவாளத்தில், எதுவும் கிடையாது. இந்த சமூகம் எஸ்சி என்ற பட்டியல் வெளியேறாமல் நம்மால் அடுத்த இலக்கை அடைய முடியாது, அடைய முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறிய ஐயா அவர்களுக்கும். அடுத்தபடியாக புதிய தமிழகம் கட்சியின் விருதுநகர் மாவட்ட அமைப்பு செயலாளர் திரு ராஜாலிங்கம் அவர்களை பேச அழைக்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டினுடைய தலைவர் மரியாதை கூறிய ஐயா டாக்டர்களை இந்த நேரத்தில் நான் பாதம் தொட்டு வணங்கி ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் குறுகிய நேரத்தில் சொல்லி விடைபெறலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். என்னை பொறுத்தவர்களையும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை பட்டியலிருந்து ஐயா தலைமையில் நம்ம வெளியேறிட்டோம். தெய்வேந்திர குல வேளாளர் என்கிற அடையாளத்தை நம்ம மீட்டெடுத்துட்டோம். நாளை முதலே ஐயாவோட தலைமையில் ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸிலும் ஒவ்வொரு விஓட்டையும் ஒவ்வொரு ஆர்ஐட்டும் போய்
நான் தெய்வத்திற்குள்ள வேளாளர் எங்க ஐயா உத்தர போட்டாரு சர்டிபிகேட் குடுனி கேளு வரதா பாத்துக்கிறோம் இனிமே வந்து இனிமே வந்து சர்டிபிகேட் நீ பல்லன்னு வாங்க கூடாது குடும்பம் வாங்க கூடாது காரின்னு வாங்க கூடாது எங்க ஐயா உத்தர போட்டிருக்காரு நேத்துக்கு கெஜெட் புதிய தமிழக மாநாட்டில் கெஜெட் வெளியிட்டாச்சு இனிமே நீ வந்து தெய்வத்திற்குள்ள வேளாளர் அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது வீட்டு போகும்போது தலகாசு போகும்போது சர்டிபிகேட் நீங்க கேட்டு பெறணும் இன்றைக்கு ஐயா அவர்கள் இன்னைக்கு மாநாட்டில் தீர்மானம் போட போறாங்க கெஜெட் வெளியிட போறாங்க அரசாங்கம் கெஜெட் போடுறது நாம் போடுற மாதிரி ஐயா போடுற கெஜெட் வந்து இந்த கெஜெட் உண்மையான கெஜெட் இந்த கெஜெட்டை வச்சுக்கிட்டு நீ வருஷம் பூரா பல்ல வரக்கூடிய சங்கதிகள் பூரா தெய்வத்துக்குள்ள வேளாங்கிறவுடைய அந்த அடையாளத்தை வந்து இன்ற இப்போது ஐயாவிட்ட வாங்கிட்டு ஒவ்வொருவரும் வீட்டுக்கு போகும்னு கேட்டுக்கொண்டு இது போன்ற ஒட்டுமொத்தமான கோரிக்கையே ஐயா தவிர இந்த தமிழ்நாட்டில் எவனால முடியாது என்பதை மட்டும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டும் இல்லை, நான் கேட்கின்றேன், நீ யாரு இந்த கொடியை கேட்கறதுக்கு? நீ யாரு? ஏன் தலைவர்? இந்த கொடிக்கு சொந்தக்காரர் ஏன் தலைவர் ஐயா? இந்த கொடியை காப்பாற்றுறது என் தலைவர்? எத்தனை பேர் வாக்கு போட்டா கொடி சம்பந்தமா? ஒன்னால முடிஞ்சா இந்த சிவப்பு பச்சை கொடிய கொடியை காப்பாற்றக்கூடிய உரிமை தலைவர் டாக்டர் தலைவருக்கு வீரர்களா உண்டா? ஒன்னால முடியுமா? எப்ப சொத்து ஏன் சொத்து? பட்டா ஏன் பட்டா? பட்டாவுக்கு உடம்புக்கார வந்து ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் வந்து ஓட பட்டா இருக்கா ஐயா? ஒரு வீடு காடு நம்மள பட்டா வேணும்ல? உந்த சிவப்பு வச்ச கொடிக்கு உனக்கு பட்டா இருக்கா? பட்டா தான் கூட வந்து அந்த பட்டாவுக்கு உடம்பட்டவர் எங்க தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் வந்து? நீ யார் வந்து கொடியை பத்தி பேசுறது? சிவப்பு பச்சை கொடி புதிய தமிழ்த்தோட கொடி டாக்டர் ஐயாவுடைய கொடி, அதுக்கு கீழே ஒட்டுமொத்தமா விருந்தாறு மாவட்டம் இருந்து செயல்படுவோம் செயல்படுவோம் கூறி பட்டியல் வெளியீட்டுடைய போராட்டத்துக்கு மட்டுமல்ல எந்த போராட்டமா இருந்தா சரி விருந்தாறு மாவட்டம் முதன்மையான மாவட்டம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ராஜாலிங்கம் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக முனைவர் பாலா அவர்களை பேச அழைக்கின்றேன். தேவேந்திர சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். அதாவது இதுவரை நாம் எவ்வளவோ தலைவர்களை நமது இடத்திற்காக கண்டுகொண்டோம் கண்டுவிட்டோம், ஆனால் நமது குறிக்கோள் நமக்கு என்ன தேவை என்று புரிந்து தெளிந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரே தலைவர் நமது மருத்துவர் ஐயா அவர்கள்தான். அவர்களிடம் எனக்கு பிடித்த ஆழச்சிறந்த பண்பு என்னவென்றால் சிறந்த ஆளுமை. அனைவரிடமும் அனைத்து சமுதாயத்தினிடமும் அனைத்து கட்சிக்காரரிடமும் கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு அணுகுமுறை. பிரதம மந்திரி முதல் தமிழ்நாடு அமைச்சர் வரை அவர் கொண்டிருக்கக்கூடிய அணுகுமுறை தான். அதில் ஒரு இரண்டு சமீபத்தில் நடந்த ஒரு இரண்டு உதாரணங்களை மட்டும் சொல்லி அவரது ஆளுமையை உங்களுக்கு புலப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு வெங்கையா நாயுடு துணை ஜனாதிபதி அவர்கள் தான் பதவியேற்றவுடன் முதல் முதலாக சென்னைக்கு வந்தார்கள். ராஜ்பவனில் தங்கினார்கள். அப்பொழுது அவர் தன்னை சந்திப்பதற்காக இருவருக்கு தான் அவர் அப்பாயின்மெண்ட் நேரம் ஒதுக்கினார். ஒருவர் அவரது பால்யகால பள்ளித்தோழர், இன்னொருவர் நமது கொங்கு தந்த சிங்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். அவர் அவ்வளவு அந்யோன்யமாக அந்த பாரத தேசத்தின் துணை ஜனாதிபதி அவர்களுடன் சரிநிகர் சமமாக பேசும் ஒரு அந்த அணுகுமுறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அடுத்ததாக ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு நீட் விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது அவசரமாக. ராஜ்நாத் சிங் இப்போ அவரது அதிகாரம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். பிரதமர் மோடி அவர்களே வெளிநாடு சென்று விட்டால் இவர்தான் பிரதமர் பொறுப்பை கவனிக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். அவர்களை அவசரம் நிமித்தமாக சந்திக்க வேண்டியிருக்கிறது. தலைவர் கேட்கிறார் ஒருவர் அனுமதி, உங்களுக்கு என்ன அனுமதி? உடனே அனுமதியே உங்களுக்கு வேண்டாம், அப்பாயின்மெண்ட்டே வாங்க வேண்டாம், நீங்கள் ஃப்ளைட்டில் புறப்பட்டு டெல்லி வாருங்கள், அங்கு நான் அழைத்து செல்கின்றேன் என்று சொன்னார். அதை கண்கூடாக பார்த்தோம், நீங்கள் அனைவருமே பார்த்திருப்பீர்கள், அனைத்து ஊடகங்களுமே அது வெளிவந்தது. ராஜ்நாத் சிங் அவர்களை எந்த நேர ஒதுக்கீடு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் சந்தித்த ஒரே தமிழ்நாட்டின் தலைவர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் நாம் இதுவரை பட்ட கஷ்டங்கள், எதிர்த்து அடித்தல், சண்டையிடுதல், பழிவாங்குதல், இழப்பு, இதெல்லாம் ஒரு முடிவு கட்டிவிட்டு ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்காக நமது ஐயா அவர்கள் ஒரு புது வழி தனி வழியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவர்கள் பின்னால் நாம் என்றும் நிற்க வேண்டும் என்று உங்களுடன் பணிவொன்றுகள் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒன்று எனக்கு ஒரு மனக்குறை இருந்தது. இந்த கொங்கு தந்த இந்த கொங்கு நாட்டின் சிங்கம்
கொங்கு நாட்டின் கோமான், கொங்கு பெற்று தந்த கோமான், எதிரி சங்கை ஏற்க வந்த சீமான், ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை, இந்த தேவேந்திரனுடைய வேளாளர்களை வழிநடத்துவது யார் என்ற ஐயம் கூட எனக்கு சில விவகாரமாக இருந்தது. அதில் அவரின் வாரிசாக தம்பி டாக்டர் ஷியாம் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷத்துடன் இங்கு வருக வருக என்று வரவேற்கு எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பளித்தவங்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் பாலா அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கருப்பசாமி அவர்களை பேச அழைக்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களின் அரசியல் முகவரி ஐயா டாக்டர் அவர்களே, இணைந்து பணியாற்றக்கூடிய பேராசிரியர் மற்றும் செல்லத்துறை ஐயா உள்ளிட்ட முன்னணி அமைப்பாளர்களே, புதிய தமிழகத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை கழக பொறுப்பாளர்களே, பல்வேறு அமைப்புகளை சார்ந்து இங்கு வந்திருக்கக்கூடிய ஜனநாயக ஆற்றலே, அரங்கமெல்லாம் நிரம்பியிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது பட்டியலிலே தேவேந்திரகுல வேளாளர்களை அடைத்த இணைத்த அன்றே ஏசி சீனிவாசம் பிள்ளை என்பவர்களால் முன்னெடுக்கப்பட்டது. எங்களுக்கு இந்த பட்டியல் வேண்டாம் என்ற கோரிக்கை தேவேந்திரகுல சமூகத்தின் சார்பாக அன்றே முன்னெடுக்கப்பட்டது. இடையிலே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் 1996-97 பாட்டாளி முழக்கம் என்று பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிற தங்கராசு அவர்களால் ஒரு கோட்பாடாக இது முன்னெடுக்கப்பட்டது. மறுப்பவர்கள், இதை ஏற்காதவர்கள், எதிர்கருத்து இருக்குமேயானால் அப்போது அவர்கள் வாதப்புறுதி இருக்கலாம். கம்யூனிஸ்டுகளாகட்டும் திராவிடக் கழகங்களாகட்டும் அப்போதெல்லாம் எதிர்வாதம் புரியவில்லை. அதன் பின்னால் சமீபத்தில் மதுரையில் நடந்த மாநாடு நடந்தபோதும் கூட அது முன்னெடுத்தவர்கள் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த கோரிக்கை ஒட்டுமொத்த தேவேந்திரகுல மக்களுடைய கோரிக்கை என்பதை மறைத்து ஒரு சிலர்களால், பிஜேபி ஆதரவாளர்களால் அது முன்னெடுக்கப்படுகிறது. அந்த சமூகத்தின் பெரிய தலைவர்களெல்லாம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தவில்லை என்று தான் விமர்சனம் செய்தார்கள். கோரிக்கை சரியா தவறா என்று விவாதத்துக்கு வரவில்லை. பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை அது அல்ல என்று பேச முற்பட்டார்கள். ஐயா டாக்டர் அவர்கள் ஒரு டிவி பேட்டியிலே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பேசினதுக்கு அப்புறம் நாடே பிரகலமானது. ஊடக விவாதமெல்லாம் இதை சுற்றியே நடந்தது. இன்று மௌனித்திருக்கிறார்கள். இப்போதும் கூட நேரடியான ஒரு விவாதத்திற்கு இடதுசாரிகள் முன்வரவில்லை, திராவிட இயக்கத்தார் முன்வரவில்லை. அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய மல்லர்களை வயது குரங்கு தன் குட்டியை வைத்து ஆழம் பார்ப்பதை போன்று அந்தந்த அமைப்புகளை சார்ந்த மல்லர்களை நமக்கு எதிராக பேச களம் இறக்கிட்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதற்கு இவர்கள் ஊட்டம் கொடுக்குற போது தான் இந்த இளைஞர்களே யோசிக்கிறார்கள், ஏன் இந்த கோரிக்கை இவர்களுக்கு இவ்வளவு கசக்கிறது என்று. நாம் சொல்லவில்லை, யாருக்காகவும் பேசிய இளைஞர்களே சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். முதலிலே இதை மறுத்து பேசியவர்கள், எங்களுக்கெல்லாம் அவர் எப்படி டாக்டர் பிரதிநிதியாக இருக்க முடியும், நாங்கள் பட்டியலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னவர்களெல்லாம் இந்த ஒரு மாதத்தில் அப்படியே மாறி, நாங்கள் பட்டியலை விட்டு வெளியே போகிறதிலே என்ன குடைச்சல், மற்றவர்களுக்கு என்ன குடைச்சல் என்று கேட்கிற அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கக்கூடியது. அதை நாம் வரவேற்க வேண்டும். ஏதோ நாம் சொல்லி படித்தவர்கள் கருத்தாளர்கள் சொல்லி உருவாக்கவில்லை, பாபர மக்களிடத்திலேயும் கூட நம்முடைய இயல்புக்கு பொருத்தம் இல்லாதது என்ற கருத்து இருந்து கொண்டிருந்தது. அதைத்தான் ஆழம் பார்ப்பதற்காகத்தான் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி எவ்வளவோ கட்டுரை எழுதியிருக்கிறேன், ஆனால் ஒரு உரை வீச்சாக எழுதியது ஒரே நாளில் 30,000 மேற்பட்டவர்கள் பார்த்திருக்கிறார்கள், 1,500 மேற்பட்டவர்கள் அதை விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள், 150 மேற்பட்டவர்கள் அதை மறு பதிவு செய்திருக்கிறார்கள். அதைத்தான்
முகநூல் வாசிக்காதவர்கள், இணையதளத்தில் பரீட்சை உள்ளவர்களுக்கு மீண்டும் அதை ஒரு வாசித்து காட்ட விரும்புகிறேன். வேண்டாம் வேண்டாம் என்கிற போதும் எஸ்சி பட்டியலை ஏனடா அடைத்தாய், அரிஜினன் என்றாய், ஆதி திராவிடன் என்றாய், தாழ்த்தப்பட்டவன் என்றாய், தலித் என்றாய், எதற்கடா இத்தனை நாமம், படிக்காத பாமரன் என்றாய், பாதிக்கப்பட்டவன் என்கிறாய், பரிதாபத்துக்குரியவன் என்கிறாய், அப்புறம் ஏனடா வெண்மணியிலே கருக்கினாய், உஞ்சனையில் வெட்டினாய், கொடியங்குளத்தை சூறையாடினாய், தாமிரபரணியிலே தள்ளிவிட்டாய், பரமக்குடியிலே சுட்டி வீழ்த்தினாய், எதற்கடா எதற்கடா இத்தனையும் செய்தாய், வந்தேரியை பாண்டியன் என்கிறாய், பாண்டியரை பாமரன் என்கிறாய், கோழையை வீரன் என்கிறாய், வீரனை கோழை என்கிறாய், உன்னுடைய வரலாற்றை என்னுடையது என்கிறாய், என்னுடைய பண்பாட்டை உன்னுடையது என்கிறாய், மண்ணின் மைந்தர்களை மடைப்பயல்கள் என்று நினைத்தாயோ, பாண்டிய மல்லர்களை சங்கரித்த துணிந்தாயோ, இனி நடவாதடா உன் நடைத்தனம், பட்டியலை விட்டு வெளியேறுவோம், உன் பம்மாத்து வேலைகளை தோளிருப்போம் என்று உரை வீச்சாக எழுதினது அனைத்து இளைஞர்களும் ஆர்ப்பரித்து செய்தது. ஆகவே ஏதோ நாங்கள் பேசி அவர்கள் வளரவில்லை, இயல்பாகவே இந்த மல்லர்களிடத்திலே இருக்கக்கூடிய இயல்புக்கு பொருத்தமில்லாதது இந்த பட்டியல் அடைப்பு என்பதை, அதை விட்டு வெளியேறுவதுதான் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளருக்கும் அரசியல் விடுதலை என்பதை சொல்லி இவரை பேச வாய்ப்பளித்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் கருப்பசாமி அவர்களுக்கு நன்றி. தம்பி உடுமலை சுரேஷ் அவர்களை அழைக்கின்றேன். என்னுடைய தேவேந்திர உல சொந்தங்களே, நாம் வீழ்ந்து விட்டோம், மீண்டும் எழுவோம். வீழ்வதற்காக அல்ல, இந்த நாட்டை ஆள்வதற்காக நாம் வெற்றியாளரும் அல்ல, நாம் தோல்வியாளரும் அல்ல, நாம் போராளிகள். நம்முடைய இலக்கை அடையும் வரை நம்முடைய போராட்டம் தொடரட்டும், வாழும் சேகுவேராக்களே என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது மராட்டிய மாநிலத்திலிருந்து வருகை தந்த தேவேந்திர உல வேளாள சொந்தம் கே பெருமாள் அவர்கள் உரையாற்றுவார். தலைமை டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், பேராசிரியர் விழா ஒருங்கிணைப்பு குழு பேராசிரியர் பேச்சமுத்து ஐயா அவர்களுக்கும், டாக்டர் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும், டாக்டர் மதிவளன் ஐயா அவர்களுக்கும், திரு செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் பொருளாளர்கள் அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கும் நமது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை மீட்டு மற்றும் பட்டியலிருந்து வெளியேற்று என்று இன்றைக்கு கூடியிருக்கும் இந்த அடையாளம் மாநாட்டுக்கு வந்திருக்கும் என்னுடைய தேவந்திர உறவுகளே, ரத்தங்களே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் தெரிவிக்கிறேன். நாம் எஸ்சி, நான் பம்பாயிலிருந்து வந்திருக்கிறேன். தேவந்திர குல வேளாளர் மராட்டி மாநிலத்து தலைமை சங்கத்துக்கு தலைவர் பொறுப்பில் இப்போ நான் இருக்கின்றேன். நாம் எஸ்சி என்ற பெயரை சொல்வதற்கும், நம்மளை தாழ்த்தப்பட்டவனை ஆக்கிறதுக்கும், நமக்கு எல்லாருமே இந்த எலெக்ஷன் அரசியல்வாதிகள் நம்மளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எஸ்சிங்கிற பட்டியலில் கொண்டு போய், எஸ்சிங்கிற இதில் கொண்டு போய் நம்மளை சேர்த்துருக்காங்க. இதிலிருந்து தயவு செஞ்சு ஐயா, டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி, நிச்சயமாக போராடி வெற்றி பெறுவோம் என்று இந்த போராட்டத்துக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். பம்பாய் மகாராஷ்டிரா தலைமை சங்கத்திலிருந்து வாழ்த்துக்கள் என்று தெரிவித்து நன்றி, வணக்கம்.
தேவேந்தூர்கள தன்னார்வ அறக்கட்டளையின் சார்பாக அண்ணன் தங்கராஜ் அவர்களை பேச அழைக்கின்றேன். தமிழகத்தில் ஒரு சமூகம் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை சென்னையிலே மாநாடாக நடத்துகிறது என்று சொன்னால், இந்திய நாட்டின் வரலாற்றில் இந்த சமூகம் தன்னுடைய தொடக்கத்தை இந்த நாட்டிலுடைய அரசியல் கட்சிக்கும் அரசுக்கும் புரிய வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை சென்னையிலே நடத்துவதன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு புரிய வைக்கின்ற நோக்கத்துடன் இன்றைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள். திராவிட அரசியலை விட்டு தேவேந்திரர்கள் வெளியேற வேண்டும், அதன் மூலமாக தான் தமிழகத்தினுடைய அரசியலே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு உண்மையான ஒரு அரசியல் சக்தியாக மாற முடியும் என்ற ஒரு முன்னெடுப்பை இன்னைக்கு எடுத்திருக்கின்றோம். நான் மதுரையிலே தேவேந்திரகுல வேளாளருடைய மாநாட்டிற்கு அமித்ஷா அவர்களை அழைத்திருந்தேன். அதே போல டெல்லியிலே 100 பிரதிநிதிகளுடன் மோடி அவர்களை சந்தித்தோம். இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கும் ஒரு விஷயம்தான் புரியல, இந்த சமுதாயம் ஷெட்யூல் இனத்திலிருந்து வெளியேறுகிறதா, எப்படி வெளியேற முடியும் என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் பட்டியல் வகுப்பிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு சமுதாயம் எல்லோரும் இடஒதுக்கீடை நோக்கி நகர்கின்ற பொழுது, நான் பட்டியலிருந்து வெளியேறுவேன் என்று மார்தட்டி வெளி சேர்கின்ற ஒரு கூலி தொழிலாளியிலிருந்து ஆரம்பித்து, ஒரு விவசாயியிலிருந்து ஆரம்பித்து, ஒரு ஆட்டோ ஓட்டுநரிலிருந்து ஆரம்பித்து படித்தவர் வரை பேசுகிற ஒரு போக்கு இன்னைக்கு இந்திய நாட்டில் தமிழகத்தில் தான் உருவாகியிருக்கிறது. அது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய நம்மளுடைய சக்தியை நாம் விரயமாக்காமல் நாம் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்த சக்தியாக வெளிப்படுத்தி 1 கோடி தேவேந்திரர்கள் ஒரு சமூகத்தினுடைய அரசியல் சக்தியாகவும் சமூகத்தினுடைய சக்தியாகவும் பொருளாதார சக்தியாகவும் நாம் மறுபடியும் இந்த எந்த விவசாயத்திலிருந்து நம்மளுடைய பணியை தொடங்கினோமோ அந்த விவசாயத்தின் மூலமாக கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் வெளியே வெற்றி பெற்றோம். திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் இன்பராஜ் அவர்களை பேச அழைக்கின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் தலைமையேற்று நடத்தி வழிநடத்தி கொண்டு கூடிய தெய்வமாக வழங்கக்கூடிய டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி, தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு சில தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், எம்பியாக வேண்டும், எம்எல்ஏ வேண்டும், ஒரு சில பேர் கண்டனம் கட்டக்கொண்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குல தெய்வம், நாங்கள் கடவுளாக வணங்கக்கூடிய டாக்டர் ஐயா அவர்கள் இந்த சமூகத்திற்கு விடுதலை பெற வேண்டும், தேவேந்திர வேளாளர்கள் அறிவிக்க வேண்டும் என்று இன்று கடந்த 20 ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டு இந்த வழி இன்றுதான் இந்த வழி ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நாங்கள் கடந்த 15 நாட்களாக கிராமங்களிலே பணி செய்யும் பொழுது மாற்று சமூகத்தினர் நாங்கள் இனிமேல் உங்களை எப்படி அழைக்க வேண்டும் என்று அவர்களாக கூவி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு திருப்பு முனையாக அமையும். இந்த மாநாட்டில் தேவேந்திரர்களுடைய அடையாளம் மீட்டு எடுத்தாச்சு, பட்டியலை விட்டு வெளியேறிவிட்டோம். இந்த மாநாட்டினிருந்து நாம் தேவேந்திரர்களாக கிராமங்களிலே படையெடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்புள்ளதற்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நெல்லை மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் அவர்களை பேச அழைக்கின்றேன். சீரோடும் சிறப்போடும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த காலகட்டத்தில் திராவிட வரலாற்றுகளை எல்லாம் உடைத்திடும் வகையிலே சென்னை மாநகரிலே திரளாக குழுமியிருக்கின்ற
மாநாட்டினுடைய தலைவர் டாக்டர் அவர்களை வணங்கி தலைவர் அவர்கள் பேச வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் ஓரிரு கருத்தை கூறி விடைபெற விரும்புகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று எடுத்திருக்கின்ற நம் தலைவர் அவர்களுடைய கோரிக்கையின் வெற்றி வேளாண் தொழிலாக செய்து கொண்டிருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளராகிய நாம் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் பட்டியலை விட்டொழிப்போம், தேவேந்திரகுல வேளாளர் என்னும் அடையாளத்தை மீட்டெடுப்போம் என்ற ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையிலே இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மைல்கல்லை பட்டியலை விட்டொழிப்போம், தேவேந்திரகுல வேளாளர் என்னும் அடையாளத்தை மீட்டெடுப்போம் என்று சூழ்த்தி கொண்டிருக்கின்ற நம் தலைவருடைய கரத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில், தலைவர் அவர்களே, நீங்கள் எடுக்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வுக்கு எந்த போராட்டம் அறித்தாலும் சரி, நம்மை இந்த ஆட்சியாளர்களும் இந்த ஆட்சியாளர்கள் நம்மை பட்டியலை விட்டு நீக்கவில்லை என்றாலும் சரி, பட்டியலிலிருந்து இன்றே நாம் நீக்கிவிட்டோம், பட்டியலிலிருந்து நாம் இன்றே நீங்கிவிட்டோம். தலைவர் அவர்கள் நம்மை மீட்டெடுத்து விட்டார்கள். நம் இனமான தலைவர், புரட்சியாளர், நம்ம எல்லாம் வழிநடத்துகின்ற நம் தலைவர் அவர்கள் சொல்கின்ற இந்த பட்டியல் இன்றே நம்மை விட்டு தளர்ந்தெடுத்து விட்டது. தூள் தூளாக்கி என்ற பெருமை நம் தலைவர் டாக்டர் அவர்களே சாரும். வருகின்ற காலகட்டம் நாம் தேவேந்திரகுல வேளாளர்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள் என்கின்ற சொல்கின்ற மரபை, சொல்கின்ற பண்பை நம் தலைவர் அவர்கள் மீட்டெடுத்து விட்டார். தேவேந்திரகுல மக்களுடைய அடையாளம் நம் டாக்டர் ஐயா அவர்கள் மட்டுமே சாரும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நெல்லை மாவட்ட செயலாளர் நடராஜன் அவர்களை அழைக்கின்றேன். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார்கள். ஆனால் ஏழைகளாக இருக்கின்ற இந்த தேவேந்திரகுல மக்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்து பார்க்கின்ற நமது ஒப்பற்ற தலைவர், உண்மையான தலைவர், தேவேந்திரகுலின் அடையாள சின்னமாக விளங்குகின்ற நம்குல தங்கம், இந்த தேவேந்திரகுலத்தின் மீட்டெடுக்கின்ற சிங்கம், அவர்களை போற்றி வணங்கி நாளை நமதே, என்றும் நமதே, நாம் தாம் தேவேந்திரர்கள், தேவேந்திரர்களை வென்றுவிட்டோம், மீட்டுவிட்டோம், தலைவர் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டிவிட்டார், நாம் அடையாளத்தோடு வீடு சொல்வோம், தேவேந்திரர்கள் நாம் ஒற்றுமையாக இருப்போம், வாழ்வோம் என்று கூறி தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் மன்சூர் அவர்களை அழைக்கிறேன். இந்த தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு மாநாடு அறிவித்த நாளிலிருந்து சிலர்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் குழம்ப ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் ஏனென்றால், ஐயோ தலைவர் அவர்கள், எந்த கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் வெற்றி காண்பாமல் விடமாட்டாரே, இந்த இடத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா என்று வேதனையோடு குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது நிச்சயமாக நம் தேவேந்திரகுட அடையாளத்தை மீட்டெடுப்போம், ஐயா வழியில் நடப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த குபேந்திரன் அவர்கள். புதிய தமிழகத்தின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கு முதல் வணக்கம் தெரிவிக்கிறேன். இந்த அன்புக்கும் பாசத்துக்குரிய எனது அருமை தேவேந்திர சொந்தங்களுக்கு முதல வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த ஒய்எம்சி துறைமுகத்தில் புதிய தகவல் என்ற கப்பல் தேவேந்திர வேளாளப்பட்டியில் மீட்டெடுக்க இதில் கூடியிருக்கும் 110,000 மேலாக கூடியிருக்கும் அனைத்துகளை ஏற்றிக்கொண்டு சென்று குறிக்கிறது. அடுத்தது அரசியலில் அனைவரும் பெரிய வெற்றியை நோக்கி செல்வதற்கு இந்த கப்பலுடைய முயற்சியை வேண்டெடுப்போம் என்று விடைபெறுகிறேன். குபேந்திரன் அடுத்து அன்புராஜ் அவர்களை அழைக்கின்றேன். ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே தேவேந்திரகுல வேளாளர் என்ற அடையாளத்தை மீட்டெடுப்போம்,
என்று உறுதியேற்று இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தேவேந்திரர்களுக்கும் என்னுடைய சார்பாக, தூத்துக்குடி மாவட்ட புதிய தமிழகத்தின் சார்பாக வருக வருகன வரவேற்று, நாமெல்லாம் வீடு செல்லும் போது மருத்துவர் ஐயா அவர்கள் நமக்கு தேவேந்திர குல அடையாளத்தை பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருதுநகர் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். பட்டியலே விட்டெடுப்போம், தேவேந்திர குல அடையாளத்தை மீட்டெடுப்போம் என்ற அடையாள மீட்பு மாநாட்டிற்கு தலைமை ஏற்று நடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் குலதெய்வம் டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி இந்த மாநாட்டிற்கு டாக்டர் ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்க அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் அல்லும் பகலும் அயராமல் உழைத்து அலைகடலான சென்னையை திரும்பி பார்க்கும் அளவிற்கு கூட்டத்தை திறக்கி வந்திருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த தலைவர் ஐயா அவர்கள் எந்த ஒரு கூட்டம் எடுத்தாலும் அது வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதை புதிய மங்கு சார்பாகவும் கேட்டுக்கொண்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம். மதுரை மாவட்டம் முனியாண்டி. ஏழு உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திர குல வேளாளர் என அறிவிக்க கோரியும் எஸ்சி பட்டியல் விரட்டி எடுப்பு மாநாட்டிற்கு தலைமை ஏற்றிருக்கும் இன்று போலி கம்யூனிஸ்டுகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் தலித்திய கட்சிகளுக்கும் சவுக்கடி கொடுத்து சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கும் டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி, அவர் உள்ளிட்ட இந்த மேடையில் உள்ள அனைவரையும் வணங்கி, மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் குறுகிய காலத்தில் இந்த ஒரு முன்னெடுப்பு பிரச்சனையை மனதில் வைத்து அயராது உழைத்து இவ்வளவு பெரிய மாநாடை வெற்றியடைய வைத்ததற்கு அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி மதுரை மாவட்ட புதிய தமிழக கட்சியின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ராமநாதபுரம் மாவட்டம் கதிரேசன் அவர்களை அழைக்கின்றேன். பட்டியலை விட்டு ஒழிப்போம், தேவேந்திர வேளாளர் அடையாளத்தை மீட்டெடுப்போம் என்ற மாநாட்டிற்கு மாண்புமிகு நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் விடிவள்ளி தலைவர் அவர்களுடைய தலைமையில் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேவேந்திர குல வேளாளர் அடையாள மீட்பு பட்டியல துறையிலிருந்து வெளியேற மாநாட்டிற்கு எங்களை தேவேந்திர குலத்தின் குலதெய்வம் டாக்டர் ஐயாவை வணங்கி, இந்த கூட்டத்தை பார்த்தாலே தேவேந்திர குல அடையாளத்தை மீட்டு விட்டோம், அதற்கு ஐயா அவர்கள் மீட்டு கொடுத்தார்கள், இது நிச்சயம். இந்த கூட்டத்தை பார்த்தால் கண்டிப்பாக அனைவரும் தேவேந்திர அனைவரும் கலந்து செல்ல வேண்டும் என்று எனக்கு பேச வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். சிவகங்கை மாவட்டம் ராதையா அவர்களை அழைக்கின்றேன். என் இனமான தேவேந்திர குல சொந்தங்களுக்கு எனது பொன்னான மாலை வணக்கத்தை கூறி, இன்று நடைபெறவிருக்கும் இந்த கூட்டத்திற்கு மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும் நமது ஐயா உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களுக்கும் இங்கே இந்த மாநாட்டிற்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் புதிய தமிழக கட்சி சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வெற்றி மாநாடு வெற்றி பெற்றுவிட்டது, நம்முடைய கோரிக்கைகளை ஐயா வென்றெடுத்து விட்டார். நாளை முதல் நாம் அனைவரும் தேவேந்திர குல வேளாளர்கள் என்ற நினை உள்ளத்தோடு சொல்லிக்கொண்டு நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று எப்படி சொல்கிறேன் என்றால், ஒரு சின்ன கருத்து, ஒரு சிறிய கருத்து. தமிழ்நாட்டிலே எத்தனையோ அரசியல் கட்சிகள், சமுதாய கட்சிகள் இந்த ஒய்எம்சிஏ மைதானத்திலே கூட்டத்தை கூட்டியது. அது எப்படி கூட்டியது? குவார்ட்டரும் பிரியாணியும் பஸ்ஸும் பணத்திற்காக கூட்டியார்கள். ஆனால் நமது ஐயா ஆணைக்கிடங்க, நமது சொந்தங்கள், நமது உறவுகள், நமது தொப்புள் கொடிகள், தேவேந்திர குல வேளாளர்
என்ற பெயரை மீட்டெடுப்போம். நாங்கள் எஸ்சி அல்ல, தேவேந்திர குல வேளார்கள் என்று நிரூபித்து விட்டார்கள். ஐயா அவர்களுக்கு என் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாளையர் குணா அவர்களை அழைக்கின்றேன். ஏறும் போரும் எம் குலத்தின் இரு கண்கள், நாடாண்ட வம்சம் தேவேந்திர குலம், நாங்க இல்லடா கீழ்குளம், பட்டியல் வெளியேற்றமே எம் இன விடுதலை என்று இங்க விடுதலை முழக்கமிட தலைமை ஏற்றிருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர்களின் தனி பெரும் ஒப்பற்ற தலைவர், வாழ்நாள் பிறவி போராளி, எங்கள் குல சூறாவளி நடைமுறை புரட்சியாளர், தலைமுறை எழுச்சியாளர் டாக்டர் ஐயா அவர்களை வல்லங்கி எங்களின் அரசியல் ஆசானின் ஆலோசனைப்படி திட்டமிட்டபடி சென்னையை திறன திணறடித்துக் கொண்டிருக்கின்ற புதிய தமிழகத்தின் போர்ப்படை தளபதிகளின் பாதங்களை தொட்டு வணங்கி இந்த சமூகம் நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டிய வம்சம் எப்படிடா எஸ்சி ஆனது? இதுதான் அரசியலின் சூழ்ச்சி. அந்த அரசியல் சூழ்ச்சியை தூள் தூளாக நொறுக்குவதற்கு 1995 அக்டோபர் 6 இன்று அதே தேவேந்திர குல வேளாளர்கள் கொடியங்குளத்தில் பாதிக்கப்பட்ட போது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்றவர் நடைமுறை தலைவர் டாக்டர் ஐயா. தேவேந்திர குல வேளாளர்களை அரசியல் வடிவமாகவும் இன அடையாளத்தை மீட்டெடுக்கின்ற வடிவமாகவும் மீட்பாளராகவும் இன்று சூளுரை ஏற்கின்ற அதே அக்டோபர் 6 அதைதான் வரலாற்று சிற்ப சிறப்பு மிக்க தினம் என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஆகவே சமூக சொந்தங்களே, நாம் எஸ்சி அல்ல, தாழ்த்தப்பட்டவன் அல்ல, அரிஜனன் அல்ல, தலித்தல்ல, இந்த உலகத்திற்கே மூத்த கொடி, முதல் கொடி, சென்னல் நாட்டு நட்ட கொடி, நம் நாட்டையும் அரசியல் அமைப்பையும் தமிழ் குடியாக இருந்த சேர சோழ மன்னர்களின் வம்சாவளி. நாம் எஸ்சியே அல்ல. ஒரு சில சலுகைகளுக்காக இத்தனை காலமாக நமது டாக்டர் ஐயா கூட வெள்ளரிக்கை கேட்டார்கள். என்ன நடந்தது? ஒரு துறையில் கூட முழுமையாக நிரப்பப்படவில்லை. மத்திய மாநில அரசுகள் இருக்கின்ற 10 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு இது போன்ற மாநாடுகளை நடத்தினோம். என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. காரணம், திராவிட ஆட்சி, போலி தமிழ் தேசியம், போலி கம்யூனிஸ்ட், போலி அரசியல்வாதிகளால் இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படாமலே நாம் சொற்ப சலுகளை பெற்று எஸ்சியாக இருக்கிறோம் என்று இங்கு மானத்தை இழந்து நிற்கின்ற தேவேந்தர்கள் மத்தியில் தன்மானத்திற்காக சலுகையை விட்டளிப்போம் என்று வந்திருக்கின்ற உங்களையெல்லாம் பாதம் தொட்டு பணிந்து வரலாற்றில் நீங்கள் மறக்க முடியாத மயல் கல் என்று சூளுரை ஏற்போம். நாம் தான் இந்த சமூகத்தை மீட்டெடுப்போம். அது தலைவர் வாழும் காலத்தில் நாம் வாழ்வது பெருமை பெருமை என்று சூளுரைப்போம். டாக்டர் ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் விஜயகுமார் அவர்களை அழைக்கின்றேன். டாக்டர் ஐயாவை வணங்கி தேவேந்திர குல வேளாளர் அடையாள மீட்பு மாநாட்டில் கலந்து கொள்ள பேச வாய்ப்பளித்த டாக்டர் ஐயாவை மீண்டும் வழங்கி டாக்டர் ஐயா வழியில் தொடர்ந்து பின் செல்வோம், கரத்தை வளர்த்த களப்பணியாளர்கள் போராட்டம் செய்வோம் என்று திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். தேவேந்திர குல வேளாளர் பெயர் மீட்பு மாநாட்டுக்கு இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்களுக்கு மற்றும் இந்த தேவேந்திர குல ஒருங்கிணைப்பு குழுவிற்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்து கொண்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க எந்த தலைவனாலும் நடத்தி காட்ட முடியாத எங்கள் தலைவர் மட்டுமே செய்யக்கூடிய இந்த சமுதாய புரட்சி என்பது வரலாற்றிலே இன்றில்லை, என்றுமே இந்த ஒரு தலைவன் தான் செய்ய முடியும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொண்டு எங்களுக்கு வாய்ப்பளித்த அத்தனை தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
உத்தரபதி, தஞ்சை மாவட்ட செயலாளர் உத்தரபதி அவர்களே. தேவேந்திரகுல அடையாள மீட்பு பேரணியின் மாநாட்டின் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூட்டமாக குழுமியிருக்கும் எனது தேவேந்திர சொந்தங்களுக்கும் எனது தஞ்சை மாவட்டத்தின் புதிய தமிழத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் தலித் அல்ல, நான் அரிஜனன் அல்ல என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு, நான் தேவேந்திரன் பட்டியலை விட்டு வெளியேறுகிறேன் என்ற உறுதிமொழியோடு தஞ்சை மாவட்டத்தில் புதிய தமிழத்தின் சார்பில் பேச வாய்த்தளிமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் செல்வா பாண்டியர் அவர்களை பேச அழைக்கின்றேன். உறவுகளே, தேவேந்திர குலத்தின் வரலாற்று நாயகன், தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் உள்ளிட்ட சொந்தங்களே, இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டுமல்லாது உலகத்திலேயே சலுகைக்காக ஒட்டுமொத்த மனித கூட்டமும் போராடி கொண்டிருக்கின்ற உலகத்தில் எந்த நாட்டில் எந்த நாட்டுக்கு போனாலும் பல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் அந்த நாட்டில் அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது சலுகை கேட்டு போராடிட்டுருக்கும் போது, எங்களுக்கு சலுகை வேண்டாம், சம உரிமை தான் வேண்டும் என்ற ஒரு உரிமை போராட்டத்தை நடத்திருக்கு கொண்டிருக்கின்ற என் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி மாநாடாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏனெனில் ஒரு நவீன வர்ணாசிரம ஒரு பகுப்பாய்வு முறையாக இங்கே இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஜாதி, பிற்படுத்தப்பட்ட ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்ற அந்த தத்துவத்தை இதுவரை எந்த கேள்வியும் கேட்பாருமின்றி, நீ உயர்ந்தவன், நீ பிற்படுத்தப்பட்டவன், நீ தாழ்ந்தவன் என்று யாரோ ஒருத்தர் சொல்லி கொண்டிருந்ததை தகர்த்தெறியும் விதமாக முதல் முதலில் என்னுடைய தலையெழுத்தை நாங்களே தீர்மானிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவில், எங்களை எந்த பட்டியலில் வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் என்ற வகையில் ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த யுத்தத்தை இங்கே இருக்கக்கூடிய புதிய இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக துவங்கி இருக்கிறார் மருத்துவர் ஐயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அந்த தொலைக்காட்சியில் ஒரு 2 நிமிஷம் பேட்டி கொடுத்தார் ஒரு நாள், பட்டியலிருந்து உங்கள் மக்கள் குறிப்பாக உங்கள் இளைஞர்கள்லாம் வெளியேறணும்னு சொல்கிறாங்களே, நாங்கள் ஆண்ட பரம்பரை இந்த மண்ணின் மைந்தர்கள், எங்களை தலித் என்று சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று ஒரு பத்திரிகையாளர் கேட்ட ஒரு கேள்விக்கு ஐயா அவர்கள் சொன்ன அந்த ஒற்றை பதில் அதன் பிறகான அரசியலை கூர்ந்து கவனித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் யார் எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணுன்றதை முடிவு செய்து வைத்து, குறிப்பாக தேவேந்திரர் சமூகத்தை நீங்கள் இந்த இடத்தில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணுன்றதை ஏற்கனவே முடிவு செய்ய வைத்து, ஒரு தாழ்வு மனப்பான்மை தொடர்ந்து நம்ம மீது திட்டமிட்டு திணித்து, நம்மால் எதுவும் செய்ய முடியாது, நம்மால் அதிகார அரசியலை செய்ய முடியாது, நம்மால் பொருளாதாரத்தில் வளர முடியாது என்று நம்மை நாமே நம்ப வைத்து, கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஆண்டுகளாக நம் உளவியல் ரீதியாக ஒடுக்கிய அந்த பல்லேசல் காலகட்டம் தொடங்கி இன்றைய நவீன திராவிட அரசியல் காலகட்டம் வரை நம்மை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளி தீவிர ஒரு பரப்புரை செய்ததன் மூலம், அதாவது நோய், நீ நோயாளின்னு திருப்பி சொன்னால் எப்படி, நமக்கே ஒருவேளை நோய் தான் வந்துருச்சோன்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி திட்டமிட்டு இங்கே செய்த அந்த திராவிட கருத்தியல் சூழ்ச்சிகளை, தலித் கருத்தியல் சூழ்ச்சிகளை தகர்த்தெறியும் விதமாக ஐயா அவர்கள் சொன்ன அந்த ஒரு பேட்டிக்கு அப்புறம், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும், இங்கே சமூக நீதி பேசுகிற அரசியல் கட்சியாக இருக்கட்டும், சமூக நீதி பேசாத எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், அனைத்தும் ஒரு கிட்டத்தட்ட
மருத்துவர் ஐயாவை டார்கெட் பண்ணி, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி, இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசு எந்திரமே வந்து மருத்துவர் ஐயாவை வந்து தொடர்ந்து தீவிரமாக வந்து ஒரு எதிர்நிலை விமர்சனமாகவும் எதிர்நிலை தாக்குதலாக அவர் செய்ததற்கான காரணம் என்னென்னா, அவர்கள் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக தான் இருக்கணுன்றதை அவன் ஏற்கனவே முடிவு செய்து அவன் திருப்பி திருப்பி அதை நிலநாட்டி வச்சுருந்ததை உடச்சி நொறுக்கக்கூடிய ஒரு அரசியலே கையில் எடுக்கிற ஒரு தத்துவார்த்த யுத்தத்தை, இங்கே இருக்கக்கூடிய புதிய இந்துத்துவ வர்ணாசிரம கோட்பாட்டை உடைத்து நொறுக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்த மார்க்சிய இயங்கியல் பார்வையில் நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைவரான மருத்துவர் ஐயா. இங்கே உண்மையான மார்க்சிய அரசியலே மருத்துவர் ஐயா மாதிரியான ஒரு தலைமைகளால் தான் நடத்த முடியும் என்பது இங்கே மார்க்சிய கட்சிகள் உட்பட அவரை தீவிரமாக ஒரு தாக்குதல் நிலையை தொடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அவன் நீங்கள் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணுறான். நாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா தமிழ் ஜாதிகளும் வந்து அவன் நீ பிற்படுத்தப்பட்ட ஜாதினா, ஆமாம் நான் பிற்படுத்தப்பட்ட ஜாதின்னு கையை கட்டிட்டு நிற்கிறான். நீ மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதினா, ஆமாம் நான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதின்னு கையை கட்டிட்டு நின்றான். எந்த தலைவர்களும் நீ யார் என்னை பிற்படுத்தப்பட்டவன் சொல்ல, நீ யார் என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல கேட்டதே கிடையாது. இந்தியாவிலே ஒரே தலைவர் அதுக்கு எதிர்கேள்வி கேட்டு இன்னைக்கு அதை விட்டு வெளியேறுவது மட்டும்தான் இந்த மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமான ஒரு விடுதலை அரசியலாக கையில் எடுத்துக்கக்கூடிய மருத்துவர் ஐயா இந்த பயணமானது வெற்றியடையும் பட்சத்தில் அது இந்திய வரலாற்றில் எப்படி அம்பேத்கர் பெயர் இந்திய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடித்ததோ, எப்படி பகத்சிங் பெயர் இந்திய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடித்ததோ, அப்படியான ஒரு மிகப்பெரிய வரலாற்று இடத்தையும் வரலாற்று பெயரையும் மருத்துவர் ஐயா அவர் பெறப்போகிறாரு. அதை யாராலையும் வந்து தடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு அதிகார வர்க்கம் கூர்மையாக கவனிச்சுட்டு இருக்கு. இந்த மாநாட்டை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகார வர்க்கமும் கூர்மையாக கவனிச்சுட்டு இருக்கு. ஏன்னால் இது இந்தியா முழுக்க எதிரொலிக்க போது இதை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பார்க்க தான் போகிறோம். இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா தமிழ் ஜாதிகளுக்குமே நாம் ஒரு முன்மாதிரியாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தோட விடுதலைக்கும் நாம் காரணமாக இருக்க போகிறோம். அதை தலைமை தாங்கி நடத்த போகிற நம்ம மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அந்த ஐயாவோட அந்த பயணத்தில் அந்த யுத்தத்தில் நாம் எல்லாம் எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றதை சொல்லி தொடர்ந்து அடுத்தடுத்து இங்கே இருக்கக்கூடிய இது மாதிரி இன்னும் 5 மடங்கு 10 மடங்கு கூட்டத்தை நாம் தமிழ்நாடு முழுக்க தீவிரமாக தொடர்ந்து ஒரு பரப்புரையாகவும் ஒரு போராட்ட வடிவத்தையும் கொண்டு போனோம். அந்த போராட்ட வடிவத்துக்கு நாங்கள்லாம் ஐயா அவர்களின் கரம் கோர்க்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாய். நன்றி செல்வா பாண்டியர் அவர்களே. முத்து அவர்களை பேச அழைக்கின்றேன். மிக திரளாக இங்கே திரண்டு வந்திருக்கக்கூடிய தேவேந்திரகுல சொந்தங்களே, வரலாற்று நிகழ்வாக மாறிப்போயிருக்கக்கூடிய இந்த மாநில மாநாட்டினுடைய தலைவராக வீற்றிருக்கக்கூடிய அருமை தலைவர் டாக்டர் ஐயா அவர்களே, பட்டியல் வெளியேற்ற குழுனுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர்களே, புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே வியந்து பார்க்கிற அளவிற்கு வரலாற்றிலே சிறப்பாக குறிப்பிடக்கூடிய அளவிற்கு இன்றைய இந்த மாநில மாநாடு அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. இந்தியாவில் எத்தனையோ ஜாதிகள் இடஒதுக்கீடுக்காக போராடுகின்றன. இடஒதுக்கீடு இதுவரைக்கு பெறாத சாதிகள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் எந்த சாதியும் எஸ்சி பட்டியலில் எனக்கு இட வேண்டும் என்று கேட்கவில்லை. இதுதான் எஸ்சி பட்டியலினுடைய தன்மை. 1930 ஒரு வரலாற்று பிழை. இந்தியாவில் வேளாண் குடிகள் யாருமே பஞ்சவர் பட்டியலிலோ தீண்டாமை பட்டியலிலோ சேர்க்கப்படவில்லை. தமிழகத்தில் திராவிடத்தின் சூழ்ச்சியால் தமிழக வேளாண்குடி மக்களான தேவேந்திரகுல வேளாளர்கள் பஞ்சமர் பட்டியலிலும் தீண்டாமை பட்டியலிலும் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு 87 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அந்த வரலாற்று பிழையை திருத்துவதற்காக இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இந்த போராட்டம் எங்களால் தொடங்கப்படவும் இல்லை, எங்களால் முடிக்கப்பட போவதும் இல்லை என்று பகத்சிங் கூறியதாக நினைவு. ஆனால் இந்த கோரிக்கை எங்கள் டாக்டர் ஐயா அவர்களால் தொடங்கப்பட்டது, எங்கள் டாக்டர் ஐயா அவர்களால் முடிக்கப்படும் என்பதை இந்த மாநாட்டிலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி
விடைபெறுகிறேன். வணக்கம். கரூர் மாவட்ட செயலாளர் அசோகன். இந்த தேவேந்திரகுல பட்டியல் வெளியீட்டில் மாநாட்டில் வந்திருக்கும் அனைத்து தேவேந்திரகுல சொந்தங்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், அரசு ஊழியர் அனைவருக்கும் தேவேந்திரகுல சார்பாகவும் புதிய தமிழக கட்சியின் கரூர் மாவட்டத்தின் சார்பாக முதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு புதிய தமிழராக எழுவோம், புதிய தமிழகம் படைப்போம் என்று கூறி தேவேந்திர குல மக்களுக்கு தேராக தேரின் அச்சாணி போல வீட்டிற்கும் எங்கள் ஐயா அவர்களுக்கும் ஊடகத்துறைக்கு ஒளிநாள அவர்களுக்கும் தூக்கத்தை தொலைத்தெடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் தூக்க மாத்திரை கொடுத்து ஒவ்வொரு நாளும் டாக்டர் அவர்கள் என்ன பேசிவிடுவார், ஊடகத்தில் என்ன பேசிவிடுவார் என்று ஊடக நாயகனாக ஒவ்வொரு நாளும் அவர்களின் தூக்கத்தை தொலைத்தெடுத்தவர், எங்களுக்கு பட்டியலை மீட்டெடுத்து கொடுப்பார், நேரம் காலம் நேரமாக ஐயா அவர்கள் தீபாவளி சரவடியாக வெடிப்பவர் என்று சிறந்தொரு சிறப்புரையாற்றுவார் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி கரூர் மாவட்ட புதிய தமிழ் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெய்வேலி என்எல்சியை சார்ந்த அந்த அமைப்பின் பொருளாளர் முரளி செல்வன் அவர்களை பேசுகிறேன். நம் சமுதாய அனைவருக்கும் முதங்கன் வணக்கத்தை கூறுகிறேன். நம்ம டாக்டராக எடுக்கும் அனைத்தும் இதற்கும் நெய்வேலி சார்பாக நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவேன் என்று விருது கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாநில குழு உறுப்பினர் செல்லத்துறை அவர்களை அழைக்கின்றேன். பட்டியல் வெளியேற்றம் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அடையாள வீட்டு மாநாடு நடை மாநாட்டுக்கு சிங்கங்களின் சிங்கமாக வீட்டிற்கும் சிங்கத்தலைவன் டாக்டர் ஐயா அவர்களுக்கும், அவர்கள் புதல்வர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் முந்திய நகர கிளை மற்றும் தேவேந்திரகுல சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கம். பட்டியல் வெளியேற்றம் ஏன் என்பதை டாக்டர் அவர்கள் ஒரு முடிவெடுத்தால் பெரும் சிந்தனையோடு அதில் அர்த்தமுள்ளதாகவும் நியாயமாகவும் இருக்கும். அப்படி என்றால்தான் அந்த கோரிக்கையை எடுப்பார்கள். அந்த கோரிக்கையை எடுத்தால் அதை வென்று கொண்டு வந்துதான் சேர்ப்பார் உங்களிடம். ஆகவே பட்டியல் வெளியேற்றம் ஏன், இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 கிராமங்களுக்கு மேலே நாங்கள் போயிருக்கிறோம். 100 பேர், 150 பேர், 200 பேர், 500 பேர் குடும்பங்கள் இருக்கிற கிராமத்திலெல்லாம் இந்த அரசு சலுகையிலே பெற்று ஒரு அரசு ஊழியர் கூட இல்லாத கிராமங்கள் நிறைய இருக்கின்றது. 67 ஆண்டுகள் சுதந்திரமடைந்து இன்று நமது கிராமத்தில் இந்த சலுகைகளை பெற்று அவர்கள் முன்னேறியதாக சரித்திரமே கிடையாது. இதையெல்லாம் டாக்டர் அவர்கள் கவனத்தில் கொண்டுதான் இந்த பட்டியல் வெளியேற்ற மாநாடை இந்த தருணத்தில், சரியான தருணத்தில் கையில் எடுத்து அதை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள். இன்று பட்டியல் வேண்டும், எங்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டும், சலுகைகள் வேண்டும் என்று கோரிக்கை விடுகிற மூன்றாந்தர அரசியல்வாதிகள் அல்லது சமூக பொறுப்பாளர்கள், நான் கேட்கிறேன், நீங்கள் பட்டியல் எங்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டும், சலுகைகள் வேண்டும் என்று இதே மாதிரி ஆதரவுக்காக ஒரு மாநாடை போடுங்கள். அந்த மாதிரி மாநாடு போட்டு இந்த மாதிரி பட்டியல் வெளியேற்றத்துக்குள்ள மாநாடில் ஒரு பர்சன் நீங்கள் கூட்டி விட்டையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சலுகைகளை அனுபவிக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து. அதாவது சலுகை வேணும் என்றவர்கள் இதே மாதிரி புதிதமலம் அடையாள மீட்பு மாநாடு மாதிரி, பட்டியல் வெளியேற்ற மாநாடு மாதிரி நீங்களும் அதை நடத்தி காட்டினால் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை
நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர் அதிசய பாண்டியன் அவர்கள் அழைக்கின்ற இங்கே வந்திருக்கும் புதிய தமிழக நிர்வாகி அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கம். என் உயிரின் மேலான தேவேந்திர குல இணைய சொந்தங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவேந்திர குல பட்டியல் வெளியீடை நான் மனசார ஏற்றுக்கொள்கிறேன். இதை நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நாகப்பட்டினம் சூர்யா அவர்கள். திருவாரூர் தியாகராஜன் அவர்கள். நாமக்கல் செல்வகுமார். என் உயிரினும் மேலான உறவுகளே, அடையாள மீட்பு பட்டியல் வெளியேற்ற மாநாட்டை தலைமையேற்றக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாநாட்டை கூட்டியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்கால விடுவெளியாக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி இந்த மாநாட்டிற்கு சிறப்பாக பாடுபட்டு உழைத்து இந்த திரளான கூட்டத்தில் நடத்திருக்கக்கூடிய புதிய தமிழக கட்சி மற்றும் தேவேந்திர குல கூட்டமைப்பு மற்றும் தேவேந்திர குல சொந்தங்கள் அனைவரையும் மனதார பாராட்டி, மாடு கட்டி போரடித்தால் மீளாது என்று யானை கட்டி போரடித்த சோழ நாட்டு வம்சத்திலிருந்து வந்த சோழகுலத்திலிருந்தோம் நாங்கள். எங்களுக்கென்று பல வரலாறுகள் இருக்கிறது. சேர சோழ பாண்டிய வம்சாவழி வந்த இந்த தேவேந்திர குல மக்கள் எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்களுடைய உண்மையான கோரிக்கையாகவும் உறுதியான கோரிக்கையாகவும் இருக்கிறது. அந்த கோரிக்கையை தலைமையேற்று நடத்தக்கூடிய எதிர்கால விவசாயிகளுக்கு இந்த டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை கண்டு காணாமல் இருக்கின்ற திராவிட இயக்கங்களையும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களையும் விட்டொழித்து வேளாண்குடி மக்களாகிய நாம் தான் இந்த விவசாய பூமியை காக்க முடியும். உலகிற்கு உணவளித்த ஒரு வம்சம் இந்த சோழ வம்சம், சேர சோழ பாண்டிய வம்சமான தேவேந்திர குல வம்சம்தான் இந்த நாட்டை காப்பாற்றும் என்ற ஒரே கோரிக்கையோடு தலைமையேற்றக்கூடிய நம்ம எதிர்கால லட்சியத்தின் சிங்கம் ஐயா அவர்களை வணங்கி இந்த பட்டியல் வெளியேற்ற அடையாள மீட்பு மாநாட்டை சிறப்பாக நடத்திய அனைவருக்கும் நன்றி பாராட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருவாரூர் மாவட்டம் தியாகராஜன். தேவேந்திர குல வேளாளர் மீட்பு அடையாள மாநாட்டுக்கு தலைமையேற்ற ஐயா அவர்களே, பண்பாட்டு கலாச்சாரத்தை தேவேந்திர குல வேளாளர் அடையாளத்தை டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையில் மீட்டெடுப்போம் என்று சொல்லி உறுதி கூறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் தேவேந்திர குலத்த இனத்தின் மாலை வணக்கம். இந்த மாநாட்டின் எங்களுடைய தெய்வம், இதயத்தின் இன்பம், எங்கள் இதயத்தில் இடம் பிடித்த இந்த கடவுளின் 30 ஆண்டுகளுக்கு முன்பே சேலம் நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும் பொழுது, சேலம் மாவட்டத்தில் பள்ளன் என்று மிகவும் இழிவாக இருந்த மாவட்டத்தில் இன்று தேவேந்திர குல வேளாளர் என்ற அடையாளத்தை மீட்டெடுத்த இதய தெய்வம் டாக்டர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பே முதன் முதலாக நாமக்கலில் மலைக்கோட்டையிலே 1993 தேவேந்திர குல வேளாளர் என்ற பட்டியலை உருவாக்கி தந்தவர் எங்கள் கிருஷ்ணசாமி ஐயா, டாக்டர் ஐயா அவர்கள். இதை எவராலும் மறுக்க முடியாத நாமக்கல் உள்ள அத்தனை பேரும் அந்த மாநிலத்தை அந்த மாவட்டத்திற்கு வரும்பொழுது மிகவும் அரசியலில் சிதைப்பட்டு சின்னப்பின்னமாக கடந்த சேலம் நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டம் தேவேந்திர குல சமுதாயம். முதன் முதலாக அந்த மாவட்டத்திற்கு எங்களுக்கு ஐயா கடவுளை போல் எங்களுக்கு கண்ணை திறந்து அரசியலை தூளாக்கி பொடியாக்கி அந்த மாவட்டத்தின் ஒவ்வொரு தேவேந்திர குல சமுதாயத்தை இன்று முன்னுக்கு கொண்டு வந்த ஒரே எங்களுடைய இதயத்தில் இடம் பிடித்த இன்ப தெய்வம், எங்களுடைய மதிப்புக்குரிய புதிய தமிழகத்தின் புத்துணர்ச்சி கொண்ட எங்களுடைய ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் மட்டும்தான். எவரும் எதிர்த்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் மாவட்ட செயலர் ஐயா அவர்களுக்கு உறுதுணையாகவும் இரும்பு கரங்களாகவும் இந்த தேவேந்திர குல சமுதாயம் அனைத்தும் டாக்டர் ஐயாவின் இன்ப கோட்டையாக இருப்போம். நான் என்ன இந்த இந்த மாநாட்டில் கூறுகின்ற என்னென்றால், இன்று நடைபெற்ற தேவேந்திர குல சமுதாய கூட்டம் அன்றே எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற பட்டியலை உருவாக்கி தந்த எங்கள் கடவுளுக்கு நாமக்கல் மாவட்ட புதிய தலைமை சார்பாகவும் தேவேந்திர குலர் சார்பாகவும் இங்கே மேடையில் அமர்ந்தக்கூடிய அனைத்து நம்ம சமுதாய சொந்தங்கள் சாராகவும் நன்றி தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பளித்த அண்ணன் ஐயர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. புதுக்கோட்டை மாவட்டம் தங்கவேலு. இந்த இரவு வேளையிலேயும் வெளியோடு பார்த்து கொண்டிருக்கும்
எனது தேவேந்திரகுல சொந்தங்களே, மற்றும் இந்த அடையாள மீட்பு பேரணிக்கு தலைமையேற்று வழிநடத்தும் எங்களது டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி இந்த மேடையில் ஒரே ஒரு கருத்தை சொல்லி மட்டும் செல்லலாம் என்று நினைக்கிறேன். தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு என்று சொன்னவுடனே ஐயாவுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து தமிழகமே திரளடிக்கும் என்று, மெட்ராஸை திரளடிக்க வைக்கும் என்று கூறி அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் அள்ளும் பகலும் உழைத்து இந்த மாநாட்டை சிறப்படைய செய்துள்ளார்கள். இதில் சில புல்லுருவிகளும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நம் வேரோடு வேறாக வேறிருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் உறுதியெடுத்து தேவேந்திரகுலம் வாழ்க, தேவேந்திரர் வாழ்க என்று ஐயா அவர்கள் வழியில் நடப்போம், கட்டளையிடுவார், கரம் கோர்ப்போம் என்று இந்த மாலை பொழுதில் உங்களை கரம் கோர்த்து வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈரோடு மாவட்டம் ஐவண்ணன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தேவேந்திரகுல வேளாளரும் மாநாட்டுக்கு தலைமை தயங்கி நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் ஐயாவை வணங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய தேவேந்திரகுல சொந்தங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமாக பள்ளி கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள், இனிமேல் பள்ளி கல்லூரியில் நீ தாழ்த்தப்பட்டவன், நீ எஸ்சி, உனக்கு இந்த சலுகை தரேன் என்று சொன்னால் அதை நீங்கள் வாங்க மறுக்க வேண்டும். எங்களுக்கு அக்டோபர் 6 எங்கள் டாக்டர் ஐயா அவர்கள் எங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அறிவித்து விட்டார். இனி நான் தேவேந்திரகுல வேளாளர் தான் என்று உங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த நன்றி கூறி ஈரோடு மாவட்டம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் ஜெயசீலன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற எம் குலக்கடவுள் ஒட்டுமொத்த தேவேந்திரகுலத்தின் உரிமை குரலாய் இன்று தமிழகமே தலைவணங்கும் தன்மான தலைவன் சமநீதி போராளி டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி என் இனத்திற்கு இளைய தளபதியை வரவாய் கொடுத்திருக்கின்ற சியாம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு என் இனமான கோரிக்கை, பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வென்றெடுக்க இங்கு கூடியிருக்கும் அனைத்து தேவேந்திரகுல சொந்தங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு சரியான நேரத்தில் சமூக விடுதலைக்காக இங்கே கூடியிருக்கும் தேவேந்திரகுல வேளாண் கூட பெரிய மக்களே, தேவேந்திரகுல இளஞ்சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தேனி மாவட்ட புதிய தமிழம் கட்சி சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 50-60 ஆண்டுகளாக நாம் இனம் கண்ட அடக்குமுறை இழிவுகள் யாவும் நாம் அனைவரும் அறிந்ததே. கூலி உயர்வு கேட்டால் அடக்குமுறை, அரசு விலை கேட்டால் துப்பாக்கி சூடு, ஆணவ படுகொலை, தொழில் பண்ணுனா எஸ்சி என்ற முத்துரை, இன்னும் எத்தனை இன்னல்கள். சரி, இதில் இருந்து வெளியில் வந்து மானத்தோடு வாழலாம். வெளியில் வந்தா நாலாபுரம் நாசக்காரன் சதிவேலை, ஒருபுறம் தலித்தியம், ஒருபுறம் போலி கம்யூனிசியம், ஒருபுறம் போலி மார்க்சியம், ஒருபுறம் தமிழ் தேசியம். இதில் வெட்கப்பட வேண்டிய வேதனையான என்னவென்றால், நமது தேவேந்திரகுல சொந்தங்களில் சிலர் யாருடைய தூண்டிதலின் பேரில் இந்த சமுதாயம் இத்தனை ஆண்டு காலம் எதற்காக போராடி கொண்டிருந்ததோ அந்த லட்சியத்தை கெடுக்கும் விதமாக செயல்படுகின்றனர். அவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்கி வையுங்கள். எனக்கு வாய்ப்பளித்த என் குலக்கடவுள் டாக்டர் ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை வணங்கி நன்றி தெரிவித்து பாராட்டு விடைபெறின். நன்றி, வணக்கம். மாநில குழு உறுப்பினர் ஆசிரியர் வெள்ளைக்குட்டி அவர்களை அழைக்கின்றேன். வேலூர் மாவட்டம் ஜெயசீலன் அவர்களே. சமூக அநீதிக்கு மருத்துவம் கண்ட மருத்துவ ஞானி டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு மற்றும் பட்டியலின வெளியேற்றம், பட்டியலின வெளியேற்றம் வெறும் தேவேந்திரகுல வேளாளருக்கு மட்டும் அல்ல, இந்த பட்டியல் இனம் என்ற அடையாளமே இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்ற
சிந்தனை உள்ள ஒரே தலைவர் நம் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள். இந்த பண்டிதமணி அயோத்திதாசர் அவர்கள் இந்த தேசம் இந்திர தேசம் என்று கூறியுள்ளார். இந்திரர் என்றால் யார்? தேவேந்திரர். நம்மளுடைய அடையாளம் மறுக்கப்பட்ட இந்த தேசம் மீண்டும் வென்றெடுக்கப்பட வேண்டும் என்றால் தேவேந்திரர்கள் அனைவரும் ஒரு குடையின் கீழ், சகப்பு பச்சை கொடியின் கீழ் அணிதிரண்டு இந்த தேசத்தை தேவேந்திர குல வேலை தேசம் என்று அறிவிக்க டாக்டர் ஒருவரால் தான் முடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். ஜெய்பி மனக்கு. பெரம்பலூர் மாவட்டம் பாலாஜி அவர்கள். என் இனமான சொந்தம் அனைவருக்கும் எனது வணக்கம். வீழ்வது நாம் ஆயினும் வாழ்வது நம் இனமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மாநில குழு உறுப்பினர் ஆசிரியர் வெள்ளைக்குட்டி அவர்களை அழைக்கிறேன். இன்று நடைபெறுகின்ற தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் மற்றும் இந்த கூட்டம் அக்டோபர் 6, இது இந்த நாள் ஒரு சிறப்புமிக்க நாள். 1995 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்புராடம் தொகுதி கொடியங்குளத்தில் நம்முடைய மக்களின் வளர்ச்சியை தாங்க முடியாமல் கயவன் ஆட்சி அன்று சூறையாடப்பட்டதை எதிர்த்து இதே நாள் 1995 அக்டோபர் 6ஆம் தேதி இதே சென்னை மாநகரிலே நாம் இந்த பேரணி நடத்தியிருந்தோம். அந்த நாளைத்தான் டாக்டர் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இது திட்டமிட்டபடி இந்த நம்முடைய பட்டியல் வெளியேற்ற கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நேற்று இன்று எடுக்கப்பட்ட முடிவல்ல. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் ஐயா அவர்கள் மதுரை உட்பட பல இடங்களில் தேவேந்திரர்களுக்கென்றே தனி தேச வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கின்றார். அந்த குரல் கொடுத்திருந்தும் இன்று வரை 20 ஆண்டுகளாக நிறைவேறாமல் இருக்க காரணம் என்றால் நாம் நடத்திருக்கின்ற செய்திகளெல்லாம் அன்று சேரவில்லை, ஊடகங்கள் நமக்கு கை கொடுக்கவில்லை. ஆனால் இன்று அப்படி கிடையாது. இன்று இங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் கூட சமூக வலைங்களில் உடனுக்குடனாக தெரிவிக்கின்றன. அந்த தன்னெழுச்சியான நாள் தான் இந்த நாள். தொல்காப்பியர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கு நிலங்களை வைத்து மக்களை பிரித்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அந்த மருத நிலத்தில் வாழ்ந்த மக்கள் தான் தேவேந்திரகுல வேளாளர்கள். இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் நம் அடையாளப்பட்டு இந்த பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று இந்த நடக்கின்ற இந்த கூட்டம் தெள்ளி கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு டாக்டர் ஐயா அவர்களுக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் நெல்லை முத்து அவர்களை பேச அழைக்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளே, இது வெறும் பட்டியல் வெளியேற்ற கோசம் மட்டுமல்ல, இந்த கருத்தினுடைய ஆழத்தை நீங்கள் மையமாக புரிந்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது இது என்ன நடக்கும்னு நினச்சா, நீங்கள் அரசு பணியை கேட்கல, இந்த அரசை கேட்கிறீர்கள், தமிழக அரசை நீங்கள் திரும்ப கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, நம் எதிரிகளாக இருக்கிற திராவிடர்கள் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிற கருணாநிதிக்கு தெரியும். உறவுகளே, நீங்கள் சலுகை சலுகைன்னு சொல்கிறீங்க. இதை எனக்கு ரொம்ப இனமே நானே வெக்கி குறுகி போகிறேன். படித்தவங்களே சலுகை, அரசு பணிக்கு வர்றது சலுகை. நான் கேட்குறேன், சலுகை என்றால் தலித்து சமூகத்தை விட மிக இழிந்த நிலையில் இருந்த கருணாநிதி, தேவதாசி குலத்தை சேர்ந்த கருணாநிதி தன்னுடைய ஜாதியை எஸ்சி பட்டியலில் வைத்திருக்கணும், எஸ்சி பட்டியலில் வைத்திருக்கணுமா இல்லையா? அவர் ஏன் எம்பிசி என்று இசைவேளாளராக மாற்றி எம்பிசியில் வைத்தார்? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கருணாநிதி தன்னுடைய ஜாதியை எம்பிசி பட்டியலிலே வைத்திருப்பாரே ஆனால் இந்த நாட்டுக்கு 25 ஆண்டு காலம் முதல்வராக வந்திருக்க முடியுமா? 25 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்க முடியுமா?
உறவுகளே, நீங்கள் பட்டியலை விட்டு உள்ளே இருந்தால் என்ன நடக்கும், வெளியே இருந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் பட்டியலுக்குள்ளே இருந்தால் ஆஸ்திரேலியாவனுடைய பூர்வீகக்குடி அபராஜினங்கள், அமெரிக்காவினுடைய பூர்வீகக்குடி செவ்விந்தியர்கள், ஐரோப்பாவினுடைய பூர்வீகக்குடி, அமெரிக்காவினுடைய பூர்வீகக்குடிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த மண்ணிலே இருக்கடம் தெரியவில்லாமல் அடிமைப்படுத்தப்பட்ட அடையாளங்களை இழந்து இருக்கின்றன உறவுகளே. அதே போன்று நமக்கெல்லாம் முன்னோராக இருக்கக்கூடிய குறவர் சமூகம், மிக உயர்ந்த சமூகம், அவர்களிலிருந்து தான் கோணார் வாரம், கோணாரில் இருந்தால் பல்லர் வாரம், பல்லரில் இருந்தால் மீனா வாரம், மீனவில் இருந்தால் மரம் வாரம். ஆக நீங்கள் பட்டியலிலே இருந்தீர்களேயானால் இந்த இனத்தை அழித்து விடுவார்கள் என்று, இந்த இனத்தை முற்றிலுமாக அழித்து துடைத்து விடுவார்கள் என்று நம்ம ஐயா ஏற்கனவே, அவர் ஒரு மருத்துவர், ஒரு நோயாளி வாரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான், ஒரு வாரம் பார்க்குறாரு, ரெண்டு வாரம் பார்க்குறாரு, மூணு வாரம் பார்க்குறாரு. இந்த சமூகத்தினுடைய தேவேந்திரவாளர் வேளாளர் சமூகத்தை எப்படியாவது பொருளாதார நிலைமையிலே தன்னால் மீட்டு கொண்டு வந்துட முடியாதா என்று எத்தனை போராட்டம் நடத்துகிறாரு. இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு கேட்குறாரு, வெள்ளை அடிக்கை கேட்குறாரு, பல்வேறு வகையான போராட்டங்களை கடந்த 30 ஆண்டுகளாக எடுக்கிறாரு, எதுவுமே நடக்கலை. கடைசியாக என்ன செய்கிறாரு, ட்ரீட்மெண்ட்டை மாற்றுறாரு. இதுதான் அவர் மருத்துவர் இல்லையா. இனிமேலும் இந்த தேவேந்திரர்களை எஸ்சி பட்டியலில் வைத்து நாம் போராடுவோமே ஆனால் இந்த சமூகத்தை கொன்றொழித்து விடுவார்கள். எனவே என் பிள்ளையை தேவேந்திரனை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் ட்ரீட்மெண்ட்டை மாத்துறாரு. சில நேரத்தில் நோய்களுக்காக சாப்பிடக்கூடிய விஷமே என்ன செஞ்சிருமேனா சைடு எஃபெக்டை உருவாக்கி அந்த 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 மருந்தே அந்த நோயாளியை கொன்றும். அதே மாதிரி தான் பல்லர்களுக்கு இந்த பட்டியலிலே வைத்தது மிகப்பெரிய ஒரு இதாக அமைந்து விட்டது. நீங்கள் வெளியேறினா என்ன நடக்கும்னு சொல்கிறேன் உறவுகளே. பீகாரில் 5 விழுக்காடு தான் குருமி குடும்பர்கள், 4 விழுக்காடு குடும்பர்கள், 5 விழுக்காடு கோரி, 13 விழுக்காடு கோனார், 15 விழுக்காடு இஸ்லாமியன், 25 விழுக்காடு பிராமண, மீதம் 16 விழுக்காடு பட்டியலினத்தவர், மீத பேர் தான் இருக்கிறான். 4 விழுக்காடு இருக்கக்கூடிய குடும்பர்கள் பீகாரிலே முதலமைச்சராக 10 ஆண்டு காலம் வர முடிகிறது உறவுகளே. இங்கே ஒரு தேவேந்திரனால் 81 கோடி பேர் இருக்கவனால என்ன செய்ய முடியலை, எங்கே போனாலும் ஒப்பாரி, ஒரு ஒன்றிய செயலாளராக முடியலை, ஒரு வார்டு செயலாளராக முடியலை, எதுவுமே முடியலை. அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான், நான் எதுக்குமே சரிப்பட மாட்டேன், இல்லை நீ எதுக்கு சரிப்பட மாட்டே, நான் எதுக்கு நீ எது சரிப்பட மாட்ட, வியாபாரம் பண்ண தேவேந்திரன் சரிப்பட மாட்டான், தொழில் பண்ண தேவேந்திரன் சரிப்பட மாட்டான், இப்படி எதுக்குமே சரிப்பட மாட்டான் என்று இந்த ஆட்சியாளர்கள் உங்களை இப்படியே வைத்து கொண்டால்தான் அவர்களுக்கு வசதி. எனவே நீங்கள் இப்படியே இருக்கின்றீர்களானால் எந்த காலத்திலும் மீண்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த பட்டியலை வைத்தார்கள். இப்போ நல்லா பாருங்கள், பட்டியலை விட்டு வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்த உடனே அதிகாரத்தை நோக்கி எவ்வாறு நமது மருத்துவரையா நகர்கிறாள்கிறது உங்களுக்கு புரியும். இங்கே கருணாநிதியை சந்திக்கணும்னா 1 மாதத்துக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் கேட்கணும். ஆனால் நீங்கள் பட்டியலை விட்டு வெளியே வருகிறோம் என்று சொன்ன உடனே மத்திய மாநில அரசுகளுடைய கதவுகள் உங்களுக்கு திறந்திருக்கிறது. 24 மணி நேரமும் ஐயா பிரதமரை கூட சந்திக்க முடியும் என்று உங்களுக்கு கதவுகள் திறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உறவுகளே. அதாவது ஒருத்தன் வாரான், நோயாளி தான், உங்கள் பணியிலே சொல்கிறேன், ஐயா இந்த இடத்து அவன் கையை தொடறான், இந்த இடத்துல வலிக்கு எனக்கு உடம்பெல்லாம் வலியான்ட்டு வாரான், சரி இந்த இடத்துல அவர் பார்க்குறாரு, அவன் சொல்கிறான், இந்த விரலை தொட்டு இந்த இடத்துல வலிக்கு, இந்த இடத்துல வலிக்கு, இந்த இடத்துல வலிக்கு. அப்போ அவன் விரலை கொண்டு உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் தொட்டு காட்டுறான், உடம்பெல்லாம் வலிக்குங்க. மருத்துவர் நினைக்கிறாரு, சரி அப்போ நான் தொடறேன் பாருன்ட்டு மருத்துவர் கையை கொண்டு இப்போ எந்த இடத்துல வலிக்குதா, ஐயா வலிக்கலை, இந்த இடத்துல வலிக்கலை, இந்த இடத்துல வலிக்கலை, இந்த இடத்துல வலிக்குதா, இப்போ வலிக்கலை. அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கலை, மருந்து கொடுக்கலை, ஊசி போடலை, குளுக்கோஸ் ஏற்றலை, இப்போ ஆரம்பிக்கலைன்னு சொல்லி பார்த்தா
அந்த விரலினுடைய ஒரே இடத்துல தான் வலி இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் புண்ணு இருந்திருக்கு, இது கடிச்சிருக்கு. இதை கொண்டு எல்லா இடத்துலையும் தொட்டால் என்ன செய்து உடம்பெல்லாம் வலிக்கு. அதே மாதிரி உங்கள் இருக்கக்கூடிய 1000 பிரச்சனைகள் இருக்குது. 100,000 கொஞ்சம் தண்ணி வேணும். 100,000 பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு பட்டியல் வெளியேற்றம் மட்டுமே என்று நான் உறுதியாக கூறுகிறேன் உறவுகளே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் எவ்வாறு இருக்க வேண்டும். முத முதல்ல டாக்டர்கிட்ட எனக்கு நான் நல்லா டாக்டரை விட்டு கொஞ்சம் தூரம் இருந்தேன், நான் ஒத்துக்கிறேன், கொஞ்சம் தள்ளி தான் இருந்தோம் நாங்கள். அப்போ முத முதல்ல தம்பி, என் தம்பி பாலா பாண்டியர் தான் டெல்லியிலேருந்து அடித்தார். ஃபோன் பண்ணி ஐயா டாக்டர்கிட்ட உங்கள்கிட்ட பேசணுன்றாங்கன்னாரு. அப்படியா, எனக்கு ரெட்ட மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். ஏன்னா டாக்டர் வாயில் இருந்து பட்டியல் வெளியேற்றம் வராதா என்று நாங்கள் பல ஆண்டுகள் தவம் இருந்தோம் உறவுகளே. பல ஆண்டுகள் இந்த தேவேந்திரோலை வேளாளர் சமூகம் தவம் இருந்தது. அவர் வாயில் இருந்து அந்த வார்த்தது நாங்கள் குழுக்குழாக ஒரு அறையில் இருந்த செய்து உலகம் முழுவதும் ஒரு நொடியில் கொண்டு சென்றார். அது அவரை தவிர யாரும் முடியாது. அப்போ நான் சொன்னேன், ஐயா இந்த 1 கோடி தேவேந்திரர்கள் சார்பாக நான் உங்களிடத்திலே நான் வேண்டுகின்றேன் ஐயா, நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்து தர வேண்டும். என்ன உதவி என்று கேட்டால், திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர் என்று படிக்கிறோம், கம்பராமாயணத்தை எழுதியவன் கம்பர் என்று படிக்கிறோம், தொல்காப்பியம் 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியத்தை எழுதுவன் தொல்காப்பியர் என்று கூறுகிறோம், நாடார் சமூகத்தை பட்டியலில் இருந்து வெளியெடுத்தவன் சவுந்தரபாண்டிய நாடார் என்று பதிவு பெறுகிறோம், வன்னியர் சமூகத்தை பட்டியலில் இருந்து வெளியெடுத்தவன் ராமசாமி படையாட்சி என்று பதிவு செய்திருக்கிறோம். ஏன் இம்மானுவேல் சேகரனார் கூட இந்த உயிர்கொடை கொடுத்ததற்காக இந்த சமூகம் அவனை நன்றியோடு ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேற்றுகிறது. நான் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கை வைத்தேன், ஐயா நீங்கள் எங்கள் குலத்தை தேவேந்திர குலத்தை பட்டியல் எடுத்து வெளியே வைத்துவிட்டீர்கள் என்றால் என் குலக்கடவுளாக நான் வணங்கும் தெய்வமாக இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் 1000 ஆண்டுகளுக்கு இந்திரனுக்கு அடுத்த நிலையிலே, சிவபெருமானுக்கு அடுத்த நிலையிலே வைத்து உங்களை நாங்கள் கடவுளாக வணங்குவோம் ஐயா என்று கூறினோம் ஐயா. உறவுகளே, அதை நான் உங்கள் சார்பாக நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு மன்றாடி செய்து தரமாடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் உறவுகளே. சரி ஏங்க, இங்கே பாருங்கள், உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல்லருக்கான பெருமை மாதிரி உலகத்திலேயே எவனுக்குமே கிடையாது. நான் திமிராகவே சொல்லுவேன், ஒரு காலத்தில் ஒரே ஒரு கொடி ஒளி உறவு சொல்கிறேன். பிரம்மதேவருடைய மனைவி சரஸ்வதி, பிரம்மதேவருக்கும் சரஸ்வதிக்கும் பிறந்தவன் தான் காசிப முனிவர், காசிப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவன் இந்திரன், இந்திரனுக்கும் இந்திராணிக்கு பிறந்தவன் தான் தேவேந்திரன். இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த கொடிவழி உறவு உலகத்திலே எவனுக்கும் இல்லை. உறவுகளே, காற்றில் பறக்கும் தூசிகளாக கதினவனை மறைத்திடும் உன் அறியாமையை விலக்கி பாரடா, நீ ஆண்டவனாக கோயிலில் இருப்பது உள்ளே தெரியும். எல்லாவனவும் நம்மளைத்தான் கடவுளாக வணங்குறான். கோயிலில் இருக்கக்கூடிய சிவனாக இருந்தாலும், பார்வதியாக இருந்தாலும், இந்திரனாக இருந்தாலும், முருகனாக இருந்தாலும், நம்மளுடைய பல்லர்களுடைய 1000 ஆண்டுகளுக்கான முப்பாட்டன். இதை தெரிந்துதான் கருணாநிதி சொல்லுகிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா, தில்லை நடராஜரையும் திருச்சி ஸ்ரீரங்கநாதனையும் உளிகொண்டு என்றைக்கு பிழப்பேனோ அதுதான் என்னைக்கு திருநாள் என்று சொல்கிறான் என்று சொன்னால், உங்கள் வரலாறை நீங்கள் படிக்கவில்லை, உங்கள் வரலாறை உங்கள் எதிரிகள் நன்றாக படித்திருக்கிறான். உறவுகளே, அதாவது ஒரு இப்போ வந்து ஒரே ஒரு செய்தியை சொல்ல முடிச்சுக்கிறேன். அதாவது ஐயா மருத்துவர் சேதுராமன்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு கூட்டத்தில் பேசிட்டு வராரு. அப்போ கீழே இறங்கி வரும்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஐயா இப்போ வந்து பல்லர்கள்லாம் நாங்கள் சேர சோழ பாண்டியர் பரம்பரைன்னு சொல்கிற ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா, அதை பற்றி நீங்கள் என்னங்கய்யா சேர்க்குறேன்னு சொல்லி ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்த பையன் மறவர் சமூகத்தினர் வந்து நீங்கள் கேட்குறாப்புல அவர் சொல்கிறாரு, அவர்கள் எழுதியிருக்கிறாங்களா பரவாயில்ல, நீ அவங்க சொல்கிறாங்க அவங்க ஆதாரம் இருக்குன்றாங்க, நீ மறவர் தான் இந்த நாடா அண்ட பாண்டியன்னா நீ ஆதாரத்தை கொண்டா, ஆதாரத்துட்டு எழுதிட்டு வா, என் செலவிலே நான் புஸ்தகம் போட்டு வெளியிடுறேன்னார். இவனாலும் ஆதாரம் கொடுக்க முடியலை, நான் கொடுப்பேன் பல 100 ஆண்டாள்கள்,
கோவா மலையாரம் கோத்த கடலாரம் தேவன் போனாரம் தென்னவர்கொன் மார்பினர்வே தேவர்கொன் போனாரம் தேவர்கொன் 33 கோடி தேவர்களுக்கும் அரசன் அரசனுடைய தேவேந்திரனுடைய பலமாலையை ஆரத்தை தேவேந்திரன் தன்னுடைய மார்பிலை அலங்கரித்தான் என்று பாண்டியன் தேவேந்திரனுடைய படத்தை தன் மார்பிலை சுமர்ந்தான் என்று சிலப்பதிகாரத்திலே இந்திர விழா ஊர் எடுத்த காதைகளை குறிப்பிடுகிறது. அதே மாதிரி நக்கீரர் சொல்லுகிறார். அதே மாதிரி திருமுருகாற்று படையிலே வருகிறது. எல்லா புராணங்களுமே பல்லர் புராணத்தை தான் பாடுது. சுருக்கமாக சொல்லாம் எல்லா புராணங்களுமே பல்லர் புராணத்தை தான் பாடுகிறது. எனவே உறவுகளே, கடைசியாக ஒரு சொல்கிறோம், இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. நான் 68 பிறந்தேன், 47 பாவிய சுதந்திரம் வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போது இந்த நம் சமூகத்திற்கான விடுதலையில் சுதந்திர போரில் பங்கெடுப்பதற்குண்டான வாய்ப்பு நம் ஐயா மருத்துவர் அருவலால் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, நமக்கு கிடைத்திருக்கிறது, இனி அடுத்து நம் பிள்ளைகளுக்கு கிடைக்காது. எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க பல்லர்களுக்கான மல்லர்களுக்கான தேவேந்திரர்களுக்கான போரிலே நீங்கள் பங்கெடுத்து கொண்டு உங்கள் வரலாற்றை பதிவு செய்வதற்காக உங்களுக்கு சிரம்தாந்தி நன்றியை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி சில பேர் பட்டியலை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி கம்யூனிசவாதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆர் கிருஷ்ணன் நெல்லையில் டாக்டர் ராமகுரு, நான் அவங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரே ஒரு செய்தியைத்தான் சொல்கிறேன் உறவுகளே. பட்டியலை விட்டு யார் வெளியேற வேண்டும் என்று சொன்னாலும் வாங்க ஒரு கிராமத்துக்கு போவோம். நீ பட்டியலை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை மணி நேரம் வேணாலும் பேசு. நாம் நீ பேசி முடித்ததுக்கப்புறம் பட்டியலை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி நான் பேசுகிறேன். என் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக எவன் ஒருவன் அது பட்டியலை விட்டு வெளியே போகக்கூடாது என்று சொல்லுகிறானோ அவர்களுக்கு சவால் விடுகிறேன். ஆனால் இதை நாம் அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கேசி பாஸ்கரன்கிட்டே பேசிட்டேன். நீ வா கிராமத்துக்கு வா, பட்டியலை விட்டு பல்லர்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்ன மவனே, ஏ வாடா வா, எந்த நீ கூப்பிட்ற ஊருக்கு நான் வரேன்டா, ஏ நான் கூப்பிட்ற ஊருக்கு வரேன்டா, நீ கூப்பிட்ற ஊருக்கு நான் வரேன் வா. என்ன பிரகாஷ் காரத்னா, என்ன சீதாராம் யெச்சூரினா, என்ன கிருஷ்ணன் நான் இவர் நம்ம விஆர் கிருஷ்ண ஐயர்னா என்ன, ஐயர்னா என்னடா, நாயர்னா என்ன, பிரகாஷ் காரத்துங்கிறது ஜாதி, யெச்சூரிங்கிறது சாதி, நீ என்னடா ஜாதியை ஒழிக்க போராட போறீங்க அயோக்கிய பயல்களா? அதாவது அதுதான் பட்டியலுடைய அடையாள மீட்பு. எனவே தயவு செய்து நீங்கள் இந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு உங்கள் அனைவரையும் இந்த ஐயா சார் ஐயா இந்த கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டுமா வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. மாநில குழு உறுப்பினர் செல்வராஜ் அவர்களை, செல்லத்துறை அவர்களை அழைக்கிறேன். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தேவேந்திரகுல வேளாளருடைய அடையாள மீட்பு மாநாட்டுடைய தலைவர் வருங்கால முதல்வர் புதிய தமிழகம் படைக்கக்கூடிய டாக்டர் ஐயா அவர்களே, இளவல் சியாம் அவர்களே, பேராசிரியர் பேச்சுமுத்து அவர்களே, டாக்டர் அன்பழகன் அவர்களே, மற்றும் இந்த மாநாட்டுடைய பொறுப்பாளர்களே, பெருந்திரளாக வந்திருக்கின்ற என்னுடைய தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களே, இன்றைய தினம் இதற்காக பாடுபட்ட அனைத்து புதிய தமிழகத்திலே மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட செயலாளர்களே, மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அமைப்புகளும் நிர்வாகிகளே, மதுரையிலிருந்து வந்திருக்கின்ற நமது தங்கராஜ் அவர்களே, இன்றைய தினம் நாம் ஏன் இந்த அடையாள மீட்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால், 1979 நம்முடைய அரிஜன நலத்துறை என்பதை ஆதி திராவிட நலத்துறை என்று மாற்றினார்கள். அதற்காக நாம் போராடினோம். நமது அடையாளம் தேவேந்திரகுல வேளாளரிலிருந்து ஆதி திராவிடர் என்று மாறியது. அதற்கு பின் வந்த கருணாநிதி ஜாதி சான்றிதழிலே ஆதி திராவிடர் என்று மாற்றினார். இதனால் நமது மக்கள் இன்றைய தினம் நகரங்களிலே வாழ்கின்றவர்கள் தன இந்த ஆதி திராவிடருக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்குமே வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டு போய்கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் நாம் தேவேந்திர குல வேளாளர் அடையாளத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் பட்டியலினத்திலிருந்தே வெளியேற வேண்டும் என்று கூறுகின்றோம். பட்டியலிலே இருப்பதால் சலுகைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். சலுகைகள் இருந்தாலும்
இழிவுதான் அதிகம். ஒரு வியாபாரம் தொழில் செய்ய முடியாது. நம்முடன் நெருங்கி பழகுவார்கள், நெருங்கி பழகி நம்ம சொந்தங்கள் போல் உருவாடுவார்கள். ஆனால் பின்பு நாம் தேவேந்திரர்கள் வேளாளர்கள் என்று சொன்னால் அது எந்த பட்டியலிலே வருகிறது என்று கேட்பார்கள். எஸ்சி என்று சொன்னால் நம்மளை ஒதுக்கி விடுவார்கள். நமது எங்களுடைய சில இங்கே சென்னையிலே வாழ்கிறவர்கள் தயவு செய்து நீங்கள் பாடுபட்டு இந்த எஸ்சி பட்டியலிலிருந்து நமது வெளியே வந்துவிட வேண்டும். அதற்காக நாங்கள் எதற்கும் என்னும் செய்யவும் தயார் என்று எத்தனையோ உறவுகள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் ஐயா அவர்களுடைய எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும், கூடிய விரைவில் நிறைவேறும். இந்த அக்டோபர் 1995 அக்டோபர் 6 கொடியங்குளம் பேரணிக்கு நான் முன்னின்று நடத்தியதில் ஒருவன் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதுபோல இன்றைய தினம் இந்த பட்டியல் என வெளியேறும் வெளியேற்றமும் கூடிய விரைவிலே நிறைவேறும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புதிய தமிழகத்தின் இளம் போராளி டாக்டர் சியாம் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அடையாள மீட்பு மாநாடு, இந்த நாடு கண்டிராத ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி சமரசமின்றி தங்களுக்கு இடஒதுக்கீடை பொருட்படுத்தாமல் அடையாளத்தை மீட்டெடுக்க திரண்டிருக்கிற ஒரு கூட்டம் இது. இங்கு இடஒதுக்கீடு என்பது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இடஒதுக்கீடு என்பது ஒரு சலுகையோ ஜாதியின் ஏழ்மையை போக்குவதற்கோ ஜாதியை முன்னேற்றுவதற்கோ கொண்டு வரப்பட்டதல்ல, அது ஒரு பிரதிநிதித்துவம். அரசியல் சாசனத்தில் இடஒதுக்கீடுக்கு அங்கீகாரம் கொடுத்த அம்பேத்கரே இடஒதுக்கீடு வேண்டாம் என்று வெளியேறுகிறார். அவர் வேறேதோ இழிவு என்று நினைத்து வெளியேறுகிறார். ஆனால் நம் அடையாளம் மல்லர்குடி வேளாண்குடி என்ற அடையாளம் நமக்கு பெருமையே. இதே அடையாளத்தோடு நாங்கள் இடஒதுக்கீடையும் பெறுவோம் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். பல மாநிலங்களில் இடஒதுக்கீடுகளுக்காக பல ஜாதிகள் போராடி வருகிறது. குஜராத்தில் பட்டேல்களும் ஹரியானாவில் ஜாட்டுகளும் போராடி வருகிறார்கள். போராடுகிறவரை எல்லாம் கூப்பிட்டு வாங்கையா எஸ்சியில் இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு சொன்னால் போராட்டத்தை விட்டு ஓடிடுவானுங்க பாதியிலேயே. அந்த நிலைமையில் தான் இருக்குது எஸ்சிங்கிற ஒரு இழிவாகவே கண்டுபிடிக்கிறது. நீ இடஒதுக்கீடு உங்கள் உரிமை இழிவில்லை என்று பேசுவேன். 70 நீயே கொடுத்துட்ருக்கிறது எங்களுக்கு பிச்சையாக தான் தெரியுது. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து நாங்கள் அதை எடுத்துக்கிறோம். எங்களுக்கு தேவையான உரிமையை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கே எங்களுடைய உரிமை. நீ கொடுக்குற வெறும் இடஒதுக்கீடுக்கு வர 10 500 அரசு வேலையும் கொடுக்கறது எங்களுக்கு சமூக நீதி கிடையாது. ஆட்சியில் அதிகாரமே எங்களுக்கு உரிமை. நம்ம அதிகாரத்தை நோக்கி போகிறோம் என்ன என்ன அர்த்தம்? எவனோ அதிகாரத்தை இழக்கப் போகிறான் என்கிற அர்த்தம். அதன் காரணமாகவே இங்கே இவ்வளவு எதிர்ப்புகளும் இவ்வளவு நமக்கு எதிராக பிரச்சாரங்களும் இவ்வளவு மிகைப்படுத்தப்பட்ட அளவில் செய்யப்பட்டு வருகிறது. இது இங்கே ஒரு தமிழகத்தில் ஒரு வரலாறு இருக்கிறது. என்றெல்லாம் நம் சமுதாய அடையாளம் கேட்கிறோமோ அப்போதான் நம்ம கிட்ட பகுத்தறிவு பேச ஆரம்பிப்பான். இது வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் பேசும்போதும் இதே நிலையிலும் எல்லா தலைவர்களுக்கும் போக்குவரத்து கழகம் இருந்தது. அப்போல்லாம் இவனுக்கு சமூக நீதி பற்றி தோணலை. நம்ம என்று கேட்கோமோ அப்போ தான் சமூக நீதி என்று எல்லாத்தையும் அறிகிறான். மாவட்ட பெயர்களிலும் எல்லாருக்கும் இருந்தது. என்று நம் தியாகி இமானுவேல் சேகரன் மாவட்டம் வேண்டும் என்று கேட்கிறோமோ அன்றே இவர் எல்லா மாவட்டத்துக்கும் பேரை மாற்றலாம் என்று பேசுகிறான். நம்ம அடையாளத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதில் தெள்ள தெளிவாக இருக்கிறார்கள். என்று இவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ அன்று இவர்கள் அதிகாரத்தை நோக்கி வந்து விடுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். இன்று நாம் அந்த அதிகாரத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறோம். இந்த போர் இனி புதிய தமிழகத்தின் அரசியல் போர் குணத்துடன் செயல்படும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பேராசிரியர் பேச்சிமுத்து அவர்களை பேச அழைக்கின்றேன்.
என் இனமான சொந்தங்களே, இந்த அருமையான தருணத்திலே நீங்கள் எல்லாம் புதிய அவதாரம் எடுக்கப் போகிறீர்கள். இவ்வளவு காலமாக நீங்கள் எஸ்சி என்றும் தலித் என்றும் அரிஜன் என்றும் பல்வேறு வகையான பட்டப்பெயர்களால் உங்களை இழிவுபடுத்தி ஒரு பெரிய வேளாண் சமுதாயத்தை ஒடுக்கி கால் கட்டு போட்டு முடக்கிவிட்டிருந்தார்கள். நம்முடைய இனமான தலைவர் டாக்டர் அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்வை தொடங்கிய பின்னால் ஒட்டுமொத்த சமூகங்களை திரும்பி பார்க்கின்றன, அரசியல் அதிகாரங்கள் அதிர்ச்சி அடைகின்றன, ஒட்டுமொத்த பாமர மக்களை எல்லாம் ஏமாற்றி அரசியல் ஆபம் அடைந்த அத்தனை குள்ள நெறிகளும் இன்றைக்கு மறைய ஒளிய இடம் தேடி அலைகின்றன. டாக்டருடைய ஆளுமையை பற்றி இன்றைக்கு நம்மை விட மற்றவர்கள் சரியாக அறிந்திருக்கிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள், எந்த தலைவரிடமும் ஒரு காரியம் சாதிப்பதற்காக என் தலைவன் தலை கூட குனிந்ததில்லை என்கின்ற வரலாறை பார்க்க வேண்டும். அவன் அவன் முதல்வராவதற்கு தலைவனாவதற்கு பதவி பெறுவதற்கு குனிந்து கிடக்கவில்லை, மண்டியிட்டு கிடக்கிறான், அப்படியே குப்புற படுத்து கிடக்கிறான். இதுதான் மாண்புமிகு தலைமையா? ஒட்டுமொத்த உலகத்திற்கே தலைவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரே தலைவன் தான் டாக்டர் கிருஷ்ணதாமையா அவர்கள். அவர் நடக்கின்ற பொழுது, அவர் அமர்கின்ற பொழுது, அவர் பேசுகின்ற பொழுது எதிரே இருக்கின்றவர்கள் அத்தனையும் என்ன பேசுவாரோ, எப்படி பேசுவாரோ என்று பயந்து பயந்து இருப்பதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் உண்மை இருக்கிறது, அதனால் நெஞ்சுறுதி இருக்கிறது. எனவே அவர் எவரை கண்டும் தயங்குவதே கிடையாது, மனதிலே பட்டதை உடனுக்குடன் பட்டென்று சொல்வதனால் அத்தனை ஊடகங்களும் பயப்படுகின்றன, அத்தனை அரசியல்வாதிகளும் பதுங்குகின்றன. எனவே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் நான் இன்றைக்கு சொல்கிறேன், ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களை வரிசையாக நிறுத்தி பாருங்கள். எந்த தலைவனுக்காவது இவருக்குரிய சிந்தனையும் இவருக்குரிய சீரிய அந்த கோட்பாடுகளும் இவருக்குரிய ஆளுமையும் இருக்கிறது என்று சொல்லுங்கள் பார்ப்போம். யார் அவர்கள்? எந்த தகுதியும் இல்லாதவர்கள் இன்றைக்கு வரிசையாக நாங்கள் தான் முதல்வர் வைப்பார்கள் என்று காட்டிக்கொள்கிறார்களே, அவர்களுக்கு என்ன பின்னணி இருக்கிறது? நான் கேட்கிறேன், கருணாநிதியினுடைய சமுதாயத்திற்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறது? அவர்கள் 25 ஆண்டுகளாக முதல்வராக ஆட்சி ஆளுகிறார்கள். 1 கோடி தேவந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஒரு சாதாரணமான அமைச்சராக கூட ஆவதற்கு போராட வேண்டியிருக்கிறது. என்ன காரணம்? ஒரே காரணம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது சாதாரணமான சமுதாயம் அல்ல. ஒட்டுமொத்த கோயில், நீங்கள் பழனி கோயில் எடுத்துக்கங்க, எவ்வளவு பெரிய மரியாதை. 1528 ஒட்டுமொத்த நூற்றுக்கணக்கான ஒரு தேவந்தர்கள் 1 கோடி பழனியில வேளாண்மையை காட்பதற்கு கோயிலை காட்பதற்கு படைத்திட்டினார்கள். மீனாட்சி அம்மன் கோயிலை பாருங்க, நாட்டு நடுகை திருவிழா, தெப்ப திருவிழா, அதே போல திருச்செந்தூர் மண்டபப்படிகள், அதே போல திருப்பரங்குன்றம் என்று எத்தனை கோயில் எடுத்தாலும் அத்தனை கோயில்களிலும் தேவேந்திரனுடைய படி கலந்தால்தான் அங்கே பூஜையே நடக்கும் என்கின்ற வரலாறு தெரிகிறது. மறந்துடக்கூடாது, நினைத்து பாருங்கள், அங்கே பூஜை செய்யக்கூடிய அத்தனை பேரும் ஒரு நேரம் சாப்பிடணும்னா தேவேந்திரனுடைய உழைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த நெல்லைத்தான் அங்கே கொண்டு செல்ல முடியும். எனவே ஆண்டவன் உண்பதே இந்த மல்லருடைய உழைப்பிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கல்வெட்டை எடுத்துக் கொள்ளுங்கள், அது வந்து கழுகுமலையில் கல்வெட்டாக இருந்தாலும் சரி, சிறுவலிவுத்தூர் உள்ள கல்வெட்டாக இருந்தாலும் சரி, அல்லது தங்கரகோயில் கல்வெட்டாக இருந்தாலும் சரி, அல்லது பழனியில் உள்ள கல்வெட்டாக இருந்தாலும் சரி, எந்த கல்வெட்டாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமான மன்னர்களுடைய வரலாறை பேசுகிறது, அவன் கொடுத்த கொடையை பேசுகிறது, அவனுடைய உரிமைகளை பேசுகிறது. இதுதான் கல்வெட்டுகளுடைய ஆதாரமாக இருக்கிறது. நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மூவேந்தர் பரம்பரை, சேரத்தோழர் பாண்டியர் பரம்பரை என்று நாம் சும்மா சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, அத்தனை ஆதாரங்கள் இருக்கின்றன. முழுக்க முழுக்க மாற்று சமுதாயத்தை தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒத்துக்கொள்கின்ற ஒரே செய்தி, பல்லர்கள் தான் பல்லர்கள், பல்லர்கள் தான் பாண்டியர்கள், பாண்டியர்கள் தான் மூவேந்தர்கள் என்று ஒட்டுமொத்தமாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பின்னால் தான் நமக்கு தெரியும், தேவ ஆசீர்வாதமும் பாவாணரும் குருசாமி சித்தர் போன்றவர்கள் எல்லாம் ஆராய்ந்து சொல்வதற்கு அடித்தளத்தை இட்டவர்களே மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்தான். ஒரு நிகழ்ச்சி நடந்தது பாண்டிச்சேரியிலே, அங்கே ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே பாரதியார் வந்து வந்து போகக்கூடிய நம்முடைய தெரு இருக்கிறது, நம்முடைய ஊர் இருக்கிறது, முத்துமாரியம்மன் கோயில். அங்கே வருகின்ற பொழுது பாரதியாரிடம் நம்முடைய மக்கள் கேட்டிருக்கிறார்கள், ஐயா ஒரு சந்தேகம் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பாரதியார். நம்முடைய மக்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஐயா அந்த பிறப்பியை பற்றி ஒன்று சொல்கிறாங்களே, பிராமணர்கள்லாம் தலையில் பிறந்தவங்க, சத்திரியர்கள் வந்து தோளில் பிறந்தவங்க, வைசியர்கள் தொடையில் பிறந்தவங்க, இவங்கெல்லாம் சூத்திர பிறந்தவங்க, நாங்கள் எங்கேயா பிறந்தோம்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ பாரதியார் சொல்கிறாரு, அவன் எவனுக்கு பிறந்தவன், நீங்க மட்டும்தான் அப்பா தானுக்கு பிறந்தவன் என்று சொல்லிட்டு
இது நான் சொல்லல, வாலி சொல்லி குமுதம் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிற ஆவணம், சும்மா சொல்லல. எனவே அப்துல் ரஹ்மான் என்கிற அற்புதமான கவிஞர், அற்புதமான கவிஞர் அவர் சொல்கிறார், ஒட்டுமொத்த சமுதாயம் தமிழ் சமுதாயமே பல்லரிடமிருந்து தாண்ட கிளைவிட்டிருக்கிறது என்று அவருடைய பேச்சு ஆவணமாக இருக்கிறது. மறுக்க முடியுமா? நினைத்து பாருங்கள், சும்மா இல்லை. வரலாறு என்பது பொய்யாக சொல்லி எழுதினால் ஒரு நாள் கூட நிற்க போது, ஒரு சில ஆண்டுகள் கூட நிற்க முடியாது. ஆனால் இந்த தேவேந்திரனுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளினுடைய பெரிய வரலாறு இருக்கிறது. மல்லர் மல்லர் என்று சொல்லாத இலக்கியம் இல்லை. நான் கேட்டேன் இன்னொரு நிகழ்ச்சி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய அறிஞர்கள் கூட்டம், அந்த கூட்டத்திற்கு மத்தியில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? ஐயா, நீங்கள் அரிய பெருமக்களே, நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நான் உங்களை சரண்டர் ஆகிறேன்னு சொன்னேன். என்னென்னு கேட்டாங்க. அப்போ சொன்னேன், இந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான ஜாதிகள் இருக்கின்றன, சமுதாயங்கள் இருக்கின்றன. அத்தனை சமுதாயங்களை பற்றி ஒத்த பாட்டாவது தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறதா? ஒத்த பாட்டாவது இருக்கிறதா? ஆனால் பல்லர் சமுதாயத்தை பற்றி நூற்றுக்கணக்கான இலக்கியங்கள் எப்படி வந்தது என்பதற்கு பதில் சொல்லுங்க. நெல்லு வகை எண்ணினாலும் பல்லு வகை எண்ண முடியாது என்கிற அளவிற்கு நூற்றுக்கணக்கான பல்லு இலக்கியங்கள் எப்படி வந்தது, எதற்காக வந்தது, யாரால் வந்தது, உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுதுதான், நாங்களும் பாடம் நடத்தி இருக்கிறோம், பள்ளிகளை படித்து இருக்கிறோம், பள்ளி இலக்கியத்தை ஏதோ விவசாய மக்களுடைய சாதாரண செய்தியாகத்தான் பார்த்திருக்கிறோம். நீங்கள் சொன்ன பின்னால் தான் இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி இருக்கிறது, மாபெரும் வரலாறு ஒளிந்திருக்கிறது என்கிற உண்மை புலப்படுகிறது என்று அத்தனை பேர் ஒத்துக்கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு. எனவே வரலாறு என்பது சாதாரணமானதல்ல. இன்னொன்று ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பலர் பல விதமாக பேசுகிறார். அற்புதமாக சொன்னார் தம்பி செய்யாமல் சொன்னார், அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடு வேண்டாம்ங்கிற ஒரே காரணத்தினாலான புத்த மதத்துக்கு மாறினார். அவரை கொண்டு வந்து தலித்தாக்கி தலித்தாக்கி இழுத்து நாசம் பண்ணுறீங்களே, இது நியாயமா? யோசிச்சு பாருங்க. அம்பேத்கர் வந்து உலகத் தலைவர், ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து இந்த நாட்டில் எவனும் ஒடுக்கப்பட இருக்கக்கூடாது, உயர்வுதாழ்வு இருக்கக்கூடாது, சமமாக பேணப்பட வேண்டும் என்று போராடி போராடி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த அம்பேத்கரை கொண்டு வந்து இடஒதுக்கீடு வேண்டாம் என்பதற்காக புத்த மதத்தில் போய் லட்சக்கணக்கான பேரோட சேர்ந்த அந்த அம்பேத்கரை கொண்டு வந்து தலித்து தலித்து தலித்துன்னு அசிங்கப்படுத்துறீங்களே, இது உங்களுக்கே அடுக்குமா? இது நன்றி பிறந்த சமுதாயம் இல்லையா, செயல் இல்லையா? நாங்கள் தான் அவரை உணர்கிறோம், அவர் உலகம் போற்ற வேண்டிய தலைவர், அவர் தலித்தினுடைய அடையாளம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்பதைப் போல அவர் மானத்துக்காக போராடி இருக்கிறார். அதே வழியில் தான் நாங்கள் எங்கள் மானத்தை மீட்டெடுக்க பட்டியலிருந்து வெளியேறுகிறோம் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சொன்னாங்க, மதம் மாறுறது அவர் சொல்லுகின்ற பொழுது நமக்கு மதம் மாற்றத்தில் உடன்பாடு இல்லை, மறந்துவிடக் கூடாது, ஓடி ஒளிவதுதான் மத மாற்றம், ஓடி ஒளிவதுதான் மதம் மாற்றம். என் கடவுள் இருக்கிறார்கள், எனக்கு சிவன் இருக்கிறான், முருகன் இருக்கிறான், இன்னும் பல்வேறு வகையான எங்களுடைய முன்னோர்கள் தெய்வமாக இருக்கிறார்கள், தேவேந்திரன் தெய்வமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட தெய்வங்களை எல்லாம் என்னுடைய முன்னோருடைய வழிபாடுகளை விட்டுவிட்டு யாருக்கு பயந்து நான் மதம் மாற வேண்டும்? எனவே நாங்கள் பட்டியல் மாறுவதுதான் எங்களுக்கு சரியானது என்று சரியானது நாங்கள் டாக்டர் அவர்கள் முன்னெடுத்திருக்கோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே மதம் மாற்றம் தீர்வல்ல, அம்பேத்கர் செய்தது கூடாது, சரியல்ல. ஒட்டுமொத்தமாக அரசியலை ஆட்டி படைக்கக்கூடிய ஆற்றல் அன்றைக்கு அவர் இல்லை. ஏனென்றால் அவர் அந்த இடத்திற்கு வந்தது தன்னுடைய அறிவினாலும் ஆளுமையினாலும் தான், இல்லை என்றால் வந்திருக்க அனுமதித்திருக்கே மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படியல்ல. டாக்டர் அவர்கள் அன்றைக்கு இருந்த சூழலில் இன்றைக்கு இல்லை. டாக்டர் அவர்கள் சரியாக பல ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக இந்த சமூகத்தை எடை போட்டார், ஒட்டுமொத்த சமூகத்துடைய பார்வை எடை போட்டார், அரசியலை அளந்து பார்த்தார், இறுதியாக முடிவெடுத்தார். இது ஒன்றுதான் தீர்வு. இந்த மக்களினுடைய விடுதலையில் தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய விடுதலை இருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொன்னாங்க, டாக்டர் ஐயா வந்து அவர் சக்கிலேர் அடிபட்டாலும் போய் என்னென்னு போய் நிற்கிறாரு, பரையர்கள் அடிபட்டாலும் போய் என்னென்னு போய் நிற்கிறாரு, இவர் என்ன தேவேந்திரர்களா இல்லையா என்று கேட்டான். அவர் கேட்டாரு, அட பாவிகளா, நம்மளாம் மூவேந்தர் பரம்பரை இல்லையா, எவன் கஷ்டப்பட்டாலும் என்னென்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா, அவன் தாண்டா மூவேந்தர் பரம்பரை. நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு அப்பாவி அடிபடுகின்ற பொழுது, நம்ம கண்ணுக்கு முன்னால் ஒரு பரிதாபமாக ஒருத்தன் பாதிக்கப்படுகின்ற பொழுது பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் மூவேந்தருடைய மரபாக எப்படி இருக்க முடியும்? அதுதாண்டா தேவேந்தருடைய அடையாளம் என்று சொல்லி ஒடுக்கப்படுகின்ற அத்தனை பேருக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒப்பந்த தலைவர் அவர் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு அரசியல்வாதிகள், நான் கேட்கிறேன், இந்த அரசியல்வாதிகள்லாம் எவனாவது ஜாதி ஒழிப்பதற்கு குரல் கொடுத்துருக்கான? பூரா போலிகள். ஜாதியை சொல்லித்தான் எம்எல்ஏ எம்பிக்களுக்கு ஆலை தேர்ந்தெடுக்கிறான், ஜாதியை சொல்லித்தான் தொகுதி பிரிக்கிறான், ஜாதியை சொல்லித்தான் அத்தனை சதி செயலும் செய்கிறான், ஜாதியை சொல்லித்தான் எல்லா விதமான ஊழல்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஜாதி ஒழிப்பானா?
ஆனால் உண்மையிலே நாம் தான் சொல்கிறோம், எத்தனை ஜாதி, பிராமின் ஜாதி, பேட்டியார் ஜாதி, பிள்ளை ஜாதி என்ற அத்தனை ஜாதிகளும் கீழே கீழே இறக்கத்தான் பார்க்கிறார்கள். எஃப்சி பிசியாக பார்க்கிறார்கள், பிசி எம்பிசியாக பார்க்கிறார்கள், எம்பிசி கூட சிலர் எஸ்டியாக பார்க்கிறார்கள். ஆனால் எஸ்சியாக எவரும் விரும்புவதில்லை என்கிற அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அப்படி என்றால் எஸ்சியில் என்ன இருக்கு? ஒருத்தர் கேட்டார், ஒரு இடைநிலை சாதிக்காரர், என்னங்க பேராசிரியர் நீங்கள் படித்து விவரம் தெரிஞ்சவர், பட்டியலிருந்து வெளியேற நினைக்கிறீங்க, எவ்வளோ சலுகைக்கு உங்கள் மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா என்று ரொம்ப பரிதாபமாக கேட்டார், நமக்காக ரொம்ப அன்போடு கேட்டார். அப்போ சொன்னேன், நீங்கள் இவ்வளவு அன்பு காட்டுகின்ற பொழுது நான் உங்களிடத்தில் பதிலுக்கு அன்பு காட்ட வேண்டாமா? எனவே இவ்வளவு காலம் நாங்கள் சலுகையை பெற்று பெற்று பெரிய இடத்துக்கு போயிட்டோம், இனிமேல் நீங்கள் இந்த சலுகையை அடைங்க, நீங்கள் எஸ்சியாக மாறுங்க, நாங்கள் உங்கள் கஷ்டத்தை அடைஞ்சிக்கிறோம். இவ்வளோ காலம் நாங்கள் சலுகை அட்டோம் நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ எங்கள் இடத்துக்கு நீங்கள் வாங்க, உங்கள் இடத்துக்கு நாங்கள் வரோம், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, உங்களுக்கு நான் ஆதரவு தரேன், நீங்கள் எஸ்சி ஆயிடலாம்னு சொன்ன உடனே அவர் அப்படியே விலவழ்த்து போட்டார். என்ன பேராசிரியர் இப்படி சொல்கிறீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் என்ன சொல்லிட்டேன், ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? நீங்கள் தானே எஸ்சிக்கு சலுகை இருக்குன்னு சொன்னீங்க, அப்போ அந்த சலுகையை நீங்கள் பெறுவதற்கு ஏன் கேட்கக்கூடாது என்று சொன்ன உடனே தலையை தொங்க போட்டு கொண்டு சென்றார். காரணம், அவருடைய உள்நோக்கம் தவறாக இருந்தது. நம்ம இதிலே வைத்திருக்க வேண்டும். இவருடைய ஆளுமை நல்லா புரிஞ்சுக்கங்க, பண்பால் இவனை வீழ்த்த முடியாது, அன்பால் இவனை வீழ்த்த முடியாது, இவனை அறிவால் வீழ்த்த முடியாது, ஆளுமையால் வீழ்த்த முடியாது, படிப்பால் வீழ்த்த முடியாது, எதாலையும் வீழ்த்த முடியாது என்று யோசித்து யோசித்து கடைசியாக கிடைக்கிற அவனுக்கு கிடைக்கிற ஆயுதம் தான் எஸ்சி. இவன் எஸ்சி என்று சொன்ன உடனே ஒட்டுமொத்தமாக குள்ள நெறிகளும் கோட்டான்களும் ஒன்று சேர்ந்து இந்த மாபெரும் ஆளுமை உள்ள இந்த தேவேந்திரனை வீழ்த்துகிறார்கள் என்பதுதான் வரலாறு. நினைச்சு பாருங்க. எனவே எதிரிகளுக்கு எந்த ஆயுதமும் கிடைக்காத பொழுது நாம் எடுத்துக் கொடுக்கின்ற ஆயுதமாக எஸ்சி இருந்துவிடக் கூடாது. புரிஞ்சுக்கங்க. ரொம்ப அற்புதமாக இந்த மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கிறார்கள். காசுக்காக திரண்டதல்ல, கூலிக்காக கூடிய கூட்டம் அல்ல, கொள்கைக்காக கூடியிருக்கிறது, தன்மானத்துக்காக கூடியிருக்கிறது. இந்த தரணியிலே இதை போல ஒரு மாநாடு நம்முடைய தேவேந்திர வரலாற்றிலே கிடையாது. மாவட்டம் தோறும் சில கூட்டங்கள் நடக்கலாம், ஊர்கள் தோறும் சில கூட்டங்கள் நடக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒன்று தெளிவாக செய்த டாக்டர் அவர்களுக்கு இந்த சமுதாயம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நீங்கள் மனதில் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் எவ்வளவு அற்புதமாக படித்து இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீர்கள், என்ன கனவுகளோடு படிக்க வைக்கிறீர்கள் சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைகளை என்ன கனவுல படிக்க வைக்கிறீங்க? எனக்கு தெரியும், என் தேவேந்திரகுல சமுதாயத்தை கலெக்டர் ஆயிருக்கிறான், ஐபிஎஸ் ஆயிருக்கிறான், பெரிய பெரிய பதவிகள் வந்திருக்கிறான், தன்னுடைய பிள்ளையை எந்த விதமான நோக்குபாடும் இல்லாமலே காரிலே ஏற்றி கொண்டு பள்ளிக்கு அழைத்து செல்கிறான், கௌரவமா அழைத்து செல்கிறான், மாடி மேல மாடி வீடு கட்டி வச்சு சந்தோஷப்படுறான், காரில் பவுனி வர்றான், எல்லா சிறப்புகளும் பெறான். அப்படிப்பட்ட செல்வ சிறப்போடு வளர்க்கக்கூடிய தன் செல்ல மகளை பள்ளிக்கூடத்திலே எச்சி பிள்ளைகளாக எழுந்துன்னு சொல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளை எழுந்து நின்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நிமிட உணர்வுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் அந்த பிள்ளை அந்த ஒரு நிமிடத்தில் கூனி குறுகி நிற்குமே, அதற்கு பதில் சொல்ல முடியுமா? உன் பதவியால் அந்த கேவலத்தை நீக்க முடியல, உன் பணத்தால் உங்களுக்கு அந்த கேவலத்தை நீக்க முடியல, உன்னுடைய பதவியில் ஏதாலும் நிற்க முடியல. அப்படிப்பட்ட பணமும் பதவியும் படிப்பும் செல்வாக்கும் எதற்கும் பயன்படையில் என்பதை உணர்ந்து அடடா, இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை நம் தலைமுறையிலே சந்தித்து விட்டோம், இனி அடுத்த தலைமுறையிலே என் பிள்ளை இந்த கேவலத்தை சந்திக்க கூடாது என்கிற உறுதி ஏற்க வேண்டும். அதுதானே முக்கியம். என் அப்பா அம்மா படிக்க தெரியாதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க, என்னை படிக்க வச்சாங்க, வேலை பார்க்க வச்சாங்க, அது அவங்களால முடிஞ்ச மிகப்பெரிய செயல்பாடு. ஆனால் அதே செயலை என் பிள்ளைய படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்கறதா ஒரு மிகப்பெரிய அறிவாளிக்கு படிப்பாளிக்கு ஒரு பெரிய விஷயம். அப்போ நான் அவர்களிலிருந்து வேறுபட வேண்டாமா? என்ன செய்யணும்? என் பிள்ளைக்கு செல்வம் சேர்த்து விட்டால் நிலையில்லாதது, என் செல்வம் என் பிள்ளைக்கு வீடுகளை கட்டி கொடுத்தால் நிலையில்லாதது. ஆனால் ஒன்றே ஒன்று, என் பிள்ளைக்கு இழிவை துடைப்பதற்கு நான் என்ன செய்தேன் என்கிற கேள்வி எழுப்பி பாருங்கள். என் பிள்ளையை எவன் ஒருத்தன் தலித் என்று சொல்கிறானோ, எசி என்று சொல்கிறானோ, அரிஜன் என்று சொல்கிறானோ, அவனை குல எதிரியாக கொண்டு குலை எதிரியாக கொண்டு ஒதுக்குவதற்காக நாம் தயாராக வேண்டும். என் பிள்ளை எவனுக்கும் குறைந்தவர் நான் சொல்றேன், இப்ப டாக்டருக்கு முன்னால சியாம் அவர்களை எவ்வளவு செல்வாக்காக படிக்க வைத்து தகுதியோடு தகுதி தேர்வு எழுத வைத்து நீட்டு தேர்வுகளை தகுதி பெற்று ஒரிசாவில் படித்துக் கொண்டிருக்கிறார். அவன் நினைத்திருந்தால், அவன் நினைத்திருந்தால் எந்த பல்கலைக்கழகத்திலும் பணம் கொடுத்து இட வாங்க முடியாதா? எந்த பள்ளிக்கலைக்கழகத்திலும் பரிந்துரைத்து இட வாங்க முடியாதா? ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பணம் கொடுத்து பெற வேண்டாம், அதை பரிந்துரையில் பெற வேண்டாம் என்று தகுதியோடு கிடைக்கிறதோ அங்கு போகட்டும் என்று தன் பிள்ளையை ஒரிசாவில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற டாக்டரை பார்த்து கொஞ்சம் கூட மானரோசம் இல்லாமல் கேள்வி கேட்கிறாயே, வந்து மேடை ஏறி பேசு. நினைச்சு பாக்குறேங்க, இதுதான் யதார்த்தம். எனவே போலி அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தமாக இருந்து கொண்டு
ஒரு மிகப்பெரிய ஆளுமையான இந்த அரசியல் செய்யக்கூடிய மாபெரும் தலைவரை கேள்வி மேல் கேள்வி கேட்பது என்பது அது இயலாமையினால் பொறாமையினால் வந்த கேள்விகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய கருத்தரங்கம், அந்த கருத்தரங்கத்தில் கேட்குறேன், ஐயா நீங்களெல்லாம் பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள், நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்குறேன். நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம், எங்களை எஸ்சி என்றும் தலித் என்றும் அரிஜன் என்று சொல்கிறார்கள், அதற்கான காரணத்தை தயவுசெய்து எங்களை எஸ்சி என்று சொல்வதற்கான காரணத்தை, ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லிவிட்டால் நான் இந்த இடத்துல தற்கொலை செய்து கொள்கிறேன். சொல்ல முடியுமா இந்த தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி என்பதற்கு ஒரு காரணத்தை சொல், நான் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு என் உயிரையும் அழைத்துக் கொள்ளுறேன் கேட்டேன். யோசிச்சு பார்த்தாரு, என்னங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டீங்க, நாங்கள் என்னங்க பதில் சொல்ல முடியும். அப்படி என்றால் ஏன் பதில் சொல்ல முடியல? எஸ்சி என்பதற்கான வரையறை என்ன? நாங்கள் இழிவானவர்களா, பிறரிடம் கையேந்தக்கூடியவர்களா, கேவலமான தொழில் பார்க்கக்கூடியவர்களா, ஊருக்கெல்லாம் சோறுபடக்கூடிய உழவு தொழில் செய்து ஊராண்ட நாராண்ட குடும்ப சமுதாயத்தை பற்றி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அடையாளத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை அடையாளங்களும் எங்கள் உறவின் முறையாக இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் தலித் என்றும் தாழ்த்தப்பட்டவர் என்றும் இப்படிப்பட்ட ஒரு முத்திரையை குத்தி எங்களை சதியினால் ஒடுக்கி இருக்கிறார்களே, இது இன்றைக்கு அறிவார்ந்த சமுதாயம் புரிந்து கொண்டிருக்கிறது, டாக்டருடைய தலைமையிலே வெளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் அத்தனை செய்தி உடைத்தெறிய வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட ஒரு நாள் மீண்டும் வராது. இன்றைக்கு சபதமேறுங்கள், ஒவ்வொருடைய மனதிலும் சபதமேறுங்கள், சபதமேற்று என் பிள்ளை இனிமேல் இழிவை சுமக்காது, என் அடுத்த தலைமுறை என் இழிவை தொடாது, உங்கள் பிள்ளைகளை சொல்லித்தாருங்கள், தயவு செய்து சொல்லித்தாருங்கள். இங்கே இருப்பவர்கள் சிலர் தெரியும், நான் ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும், ஐயா தங்கராஜ் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் மாநாடு கொண்டு பொழுது கலந்தாய்வு கூட்டம் நடந்தது, அப்பொழுது நான் இருந்தேன். அப்பொழுது தீர்மானம் என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும், தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்ற கோரிக்கை என்பதை முன்வைத்து அவர் அந்த மாநாட்டை நடத்தினார், கலந்தாய்வு நடந்தது. அப்போ நான் அவற்றை மறுத்து சொன்னேன், ஐயா பெயர் மாற்ற கோரிக்கை மட்டும் நம்முடைய இழிவை துடைத்து விடாது, பட்டியல் மாற்றம் தான் நமக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று நான் அவரிடம் கலந்துரைத்தேன். அப்பொழுது சொன்னார், அவர் தன்னுடைய அறிவாய்மையினால் சொன்னார், இங்கே பாருங்க, இப்பொழுது இந்த ஒற்றை கோரிக்கை தான் பெயர் மாற்ற கோரிக்கை தான், பட்டியல் வெளியேற்றத்துக்கு நீ 10-20 வருஷம் ஆகும், அதனால் இப்போ இதை தவிர வேறு எதுவும் பேசாதுங்கன்னு சொன்னார். ஆனால் அவரே இன்றைக்கு மேடைக்கு வந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அற்புதமாக வழிமொழிந்திருக்கிறார். அதற்கு காரணம் டாக்டருடைய வாய்மொழி என்பதை மறந்துவிடக்கூடாது. பட்டி தொட்டி எல்லாம் பட்டியல் வெளியேற்றம் என்றால் என்ன, பட்டியல் வெளியேற்றம் என்றால் பல ஜாதிகளும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு பல்லருடைய வரலாற்றை புரிந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமே கூகுளில் போய் தேடுறான், யாரா தேவேந்திர குல வேளாளர், யா எங்கே பார்த்தாலும் இதே பேச்சா இருக்கு, எங்கே பார்த்தாலும் இதே பேச்சா இருக்குன்னு சொல்லி தேடுறான். அவன் தேடி பார்க்கிறான், ஆச்சரியப்பட்டு போகிறான், ஏண்டா இவன் ஆடாண்ட சமுதாயம்னு போட்டிருக்கு, எல்லா இலக்கிய சான்றுகளும் இவனுக்குரியதாக இருக்கிறது, அத்தனை வாழ்விகளையும் இவனை பற்றி பேசுகிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த சமுதாயத்தில் பிறந்தவராக கிருஷ்ணசாமி, அதனால் தான் அத்தனை பேரும் எதிர்த்து ஒற்றை குரலாக தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறார் என்று பார்த்தான். அவனுடைய ஆச்சரியம் தீர்ந்து போனது, ஆச்சரியப்பட்டான். பலரும் பல கருத்தை சொல்லுகின்ற பொழுது டாக்டர் மட்டும் தனியாக சொல்றாரு ஒரு கருத்தை என்று கேட்கின்ற பொழுது, அத்தனை பேரும் அரசியலுக்காக ஏமாற்ற சுயநலவாதிகள், இவர் மட்டும் தாண்டா தொலைநோக்கு பார்வையோடு தீர்க்க தரிசனத்தோடு மனதிலே நினைத்ததை எது உண்மை என்பதை அறிவியல் பூர்வமாக உணர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று ஒப்பற்ற நிலையிலே வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இருந்தவர். ஓ தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய மண்ணின் மரபு இரத்த ஓட்டம் அப்படி இருக்கிறது, எனவே டாக்டர் அவர்கள் பேசுவதிலே ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை என்று அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்கள். அதுதான் ஆச்சரியம். எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே நான் கேட்கிறேன், ரொம்ப பேர் சொல்றாங்க அடிப்படையில் இன்னைக்கு நம்ம நடைமுறை பாருங்க, ஒரு அலுவலகத்தில் பாருங்க, எல்லா பொது இடங்களையும் பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு ஆக்கியிருக்கோம். அருமையாக சொன்னாங்க, ஏண்டா ஒரு எம்எல்ஏ 2 MLA கொடுத்துட்டு அல்லது ஒரு அரிஜினல் நலத்துறை அந்த ஆதிராட நலத்துறை ஒரு மந்திரியை கொடுத்துட்டு அவன் 15 MLA இல்லை 5 மந்திரிகள், அவன் 20 MLA இல்லை 7 மந்திரிகள், ஆனால் இவன் 20 பேர் இருந்தாலும் ஒரே ஒரு மந்திரி. என்ன கேவலம்! இதுவா சமத்துவம்? இதுவா சமூக நீதி? யாரை ஏமாத்த பார்க்குற? திராவிடர்களுடைய அந்த கோரிக்கை என்பது பெரியார் வைத்தது, தமிழருடைய அரசியலை வீழ்த்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டதாக இருக்கிறது. இந்த நாட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராமதாஸ் வந்து கட்சி தொடங்கினா சாதி கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தொடங்கினா சாதி கட்சி, திருமாவளவன் தொடங்கினா சாதி கட்சி, ஆனால் விஜயகாந்த் தொடங்கலாம், வைகோ தொடங்கலாம், கருணாநிதி தொடங்கலாம், ஜெயலலிதா தொடங்கலாம், அதெல்லாம் பொதுக்கட்சி. எப்படி அதெல்லாம் பொதுக்கட்சியா? ஏண்டா தமிழ்நாட்டில்
வேற மாநிலத்தை சேர்ந்து வந்தவன் கட்சி நடத்தினா நாங்கள் ஓட்டு போட்டு உன்னை தூக்கி வைக்கணும். ஆனால் என் சொந்தக்காரன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஒரு தமிழன் கட்சி தொடங்கினா சாதி கட்சின்னு சொல்லி தொடங்கி எவ்வளவு சதி செயல் செய்து இதுவரை வீழ்த்தி கொண்டு இருக்கிறாய், இனிமேல் நடக்காது. புதிய தமிழம் டாக்டர் தலைவருடைய தலைமையில் அத்தனை தமிழ் சாதிகள் ஒன்று சேரும், திராவிட நாய்களை ஓடோடி விரட்டும். இந்த மண்ணை ஆழ்வருகின்ற தகுதி தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு. வந்தவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம், இந்த நாட்டிலே வந்தவர்கள் பிழைத்துக் கொள்ளலாம், ஆனால் ஆளக்கூடியது தமிழர்கள் மட்டுமே வேண்டும் என்று இனிமேல் டாக்டர் தலைமையில் அவர்களிலே தலைவர்களுடைய தலைமையிலே ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் திரளப்போகிறது. அதற்கான முத்தாய்ப்பான தொடக்கம் தான் இது. எனவே இந்த தொடக்கம், இந்த ஆட்சி நம்முடைய கைக்கு வருகின்ற வரை, தேவேந்திரனுடைய அந்த ஆளுமையில் இந்த அரசு கை வருகின்ற வரை இந்த போராட்டம் ஓயாது, டாக்டருடைய தலைமையும் தாயாது. எனவே என்றைக்கு இருந்தாலும் சரி, நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன், இந்த தேவேந்திரனுடைய ஆற்றல் சாதாரணமானதல்ல. பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், வரிசையா தெருவில் போ, 100 பிச்சைக்காரரை கூப்பிடு, வா வான்னு கூப்பிடு, உன் ஜாதி என்ன, உன் ஜாதி என்ன கேட்டு நூற்றுக்கணக்கான ஜாதியை சொல்வான். எவனுமே தன்னை பள்ளன் என்றோ தேவேந்திரன் மட்டும் சொல்ல மாட்டான், ஏன்னா பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். அதான் முக்கியமானது. எங்கள் வீட்டில் கிழவி கிடைக்கிறாளுங்க 80 வயசு 90 வயசுக்கு உயிரோடு இருக்கிறாங்க, எப்படி இருக்கா தெரியுமா, உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மகன்கார கேட்பான், ஏம்மா சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு காரில் முரண்பட்டா இங்கே பாரு, நீ படிச்சிருக்கலாம் சம்பாதிச்சிருக்கலாம், உன்னை நம்பி வாழ மாட்டேன், 100 வயசு வாழ்ந்தாலும் உழைச்சி உழைச்சி சாவனை ஒழிய உன்னை நம்பி வாழ மாட்டேன்னு சொல்லி பெத்த மகனவை இழுத்து நிற்கக்கூடிய அளவிற்கு ஒப்பந்த தாய்மார்கள் அந்த தேவதற்குள்ள பெண்மணிகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. உழைப்புக்கு சளைக்காதவர்கள். அதே போல பாருங்க, முதிர் இல்லத்துக்கு போங்க, முதிர் இல்லத்தில் தேவந்தர்களுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் இருக்காது. அங்கே பெரிய பெரிய ஜாதின்னு சொல்கிறவங்க பூரா தான் தாய் தப்புற போகிற முதிர் இல்லத்தை போட்டுக்கிறான், அவன் தான் பெரிய ஜாதி. கண்ணை இமை காப்பது போல தன்னுடைய பேரவர்களை பெற்றோர்களை பெரியவர்களை வீட்டிலே வைத்து பாதுகாக்கக்கூடிய தேவேந்தர் கீழ் ஜாதி. களத்து மேட்டுக்கு போ, தேவேந்தருடைய களத்து மேட்டுக்கு போ, விவசாய களத்து நிலத்துக்கு போ. எத்தனை பேருக்கு படியழகம் தெரியுமா, அவனை நம்பி பிழைக்கிறவன் எத்தனை சமுதாயம் தெரியுமா, கொல்லர் அவனை நம்பியிருக்கிறான், ஆதாரிய தச்சர் அவனை நம்பியிருக்கிறான், இன்னும் வண்ணார்கள் ரணாவீரர்கள்னு 18 குடிகள் அவனை நம்பி வாழ்கிறார்கள். எந்த சமுதாயம் இந்த பள்ளனை நம்பி வாழலை சொல்லுங்க. உற்பத்தி செய்து உணவு உற்பத்தி செய்து இந்த உலகை சோறுட்டக்கூடிய இந்த சமுதாயத்தை நம்பித்தான் அத்தனை சமுதாயங்கள் வழிவந்தன. எனவேதான் வள்ளுவர் எதற்கும் அதிகாரம் வைக்கவில்லை, உழவுக்கு மட்டும் அதிகாரம் வைத்து உழுவார் உலகத்தார் காணி என்று சொன்னான். மற்றவர்கள்லாம் தொழுதுண்டு பின் சொல்ல வேண்டும், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்கள்லாம் தொழுதுண்டு பின் சொல்ல வேண்டும் சொன்னானே எதற்காக? உங்களுடைய பெருமை உங்களுக்கு தெரியாமல் மற்றவர்கள் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள், உங்களிடம் இரக்கம் காட்டுவது போல உங்களை குழி தோண்டி புதைத்தார்கள், உங்களை வந்து கருணை காட்டுவது போல கடைசி வரை நீங்கள் தாழ்த்தப்பட்டவனாக அரிசனாக அவனுக்கு அடிமையாக சுவரட்டி ஒட்டி கொண்டு உண்டியல் குளிக்க கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள், இப்பொழுதும் நினைத்துக் கொண்டு இருக்கார்கள். அதனால் தான் போலி பொது உடைமைவாதிகளும் போலி தலித்துகளும் அதே போல போலித்தனமான தமிழ் தேசியக்காரர்களும் எப்படிப்பட்ட அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு திராவிடர்களும் சேர்ந்து கொண்டு நம்மை கடைசி வரை இழவிடாமல் வீழ்த்த தயாராக கொண்டிருக்கிறார்கள். எழுச்சியோடும் எச்சரிக்கையோடும் அறிவார்ந்த நிலையிலும் இதை விட்டுவிடக்கூடாது. பெருமக்களே, என் சொந்தங்களே, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது அரிய வாய்ப்பு. இந்த பொன்னான வாய்ப்பு விட்டுவிட்டால் நமக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காது. டாக்டருடைய தலைமையில், இந்த சீரிய தலைமையிலே ஒட்டுமொத்த தேவேந்தர்கள் ஒன்று சேர்ந்து உலகத்தில் அளவில் இருக்கக்கூடிய தேவேந்தர்கள் பூரா அப்படியே கண் கலங்கி ஆனந்த கண்ணீர் விட்டு டாக்டருடைய வழியை அற்புதமாக பின்பற்றி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கூட்டு முயற்சியிலே இதை வென்றெடுத்து டாக்டருடைய அந்த தலைமையிலே என் தலைமையுடைய இழிவை துடைத்து நான் தேவேந்திரன், தேவேந்திரகுல வேளாளன், நான் தலித்தல்ல, தாழ்த்தப்பட்டவனால் எவனுக்கும் அடிமையில்லை என்று ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய விடுதலைக்கு நாங்கள் விதை போடுவோம், விதை போடுவோம், விதை போடுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.